இப்போ வந்த கேள்விகள்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. பெரும்பாலான கேள்விகள் ஒரே பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி இருக்கு, ஒரே பின்புலம் தான். அடிப்படையில் நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் எங்கேருந்து வருது நமக்கு? இந்த சமூகத்தினால் கொடுக்கப்படுற கிஃப்ட்டு. நம்ம பிறந்த நான்னு சொல்கிறோம்ல, நம்ம குழந்தை வந்து இது என்னோடய பொம்மை, யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுதுல்ல, இது என்னோடய ஸ்கூல். அந்த சுய உணர்வு பெறுகிற அந்த 2.5 வயசு 3 வயசு அல்லது 5 வயசு நான் எப்போ சொல்ல தோங்குதோ, இது என்னதுன்னு எப்போ சொல்ல தோங்குதோ, அப்போ நான் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நிமிஷத்துலேருந்து கேரக்டர் பில்டிங் ஸ்ட்ராங் ஆகுது, அப்போ தான் ஆரம்பிக்குது. யாரை பார்த்து அப்படின்னா, பெண் குழந்தைகள் அப்பாவை பார்த்தோம், ஆண் குழந்தைகள் அம்மாவை பார்த்தோம், கேரக்டர் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும். செங்கல் செங்கலாக கட்டிகிட்டே இருக்கும். அந்த அப்பாவை பார்க்குற நபர்கள் அப்பா அம்மாவோட என்ன பேசுகிறாருங்கிறதையும் பார்க்கும், அப்பா மற்றவங்களோட எப்படி நடந்துக்கிறாருங்கிறதையும் பார்க்கும். இது ப்ரைமரி. ரெண்டாவது, அந்த சூழலில் இருக்கிற எல்லா நபரையும் அப்சர்வ் பண்ணும் குழந்தை. சும்மா இருந்தாலே அப்சர்வேஷன் தான், குழந்தை வந்து சும்மா தான் இருக்கும். தூங்கிட்டு இருந்தால் கூட அதனுடைய கேரக்டர் பில்டப் வந்து பயங்கரமாக நடக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில். அப்போ வீட்டில் இருக்கவங்க தான் ப்ரைமரி ஃபேக்டர். அந்த குழந்தையினுடைய கேரக்டரில் ப்ரைமரி ஃபேக்டர் வீட்டில் இருக்கவங்க தான். செகண்டரி ஃபேக்டர் டீச்சர்ஸ், ஸ்கூல். மூணாவது ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது அவங்களுக்கு தொடர்பற்ற சமூக நிகழ்வுகள், டிவி, மீடியா, அவங்க பார்க்குறது எல்லாமே. இதில் ப்ரைமரியில் யார் இருக்கான்னா பேரண்ட்ஸ். அதனால தான் அப்பா மாதிரியே செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஜீன்லேருந்துலாம் ஒரு பழக்கம் வராது, பார்த்து பார்த்து தான் வரும். அந்த குழந்தைய வந்து தாத்தா வளர்த்தாருன்னா தாத்தா கேரக்டர் இருக்கும், பாட்டி வளர்த்தாங்கன்னா பாட்டி கேரக்டர் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே இது ஒரு பகுதி. இன்னொரு கேரக்டர் பில்டிங்கில் இன்னொரு பேசிக் இருக்குது, அது ரொம்ப டீப்பான விஷயம், அதுக்குள்ளே போக வேண்டாம். அது கன்சீவாக இருக்கும்போது தோணும் கேரக்டர் பில்டிங்கிறது, அம்மாவுடைய திங்கிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போய் ரொம்ப குழப்ப வேண்டியதில்லை. அதை விட மிக அதிக தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த குழந்தை தன்னுணர்வு பெற்ற பின்னாடி வர்றது தான். அப்போ எனக்கு வந்து உதாரணமாக மெடிடேஷன் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்கலாங்கிறது ஏதோ இந்த நிமிஷம் வந்தது இல்லை, என்னுடைய 40 வருட அனுபவமாக இருக்கும். அது இருக்குமா இருக்காதா? என் கேரக்டரினுடைய ரிஃப்ளெக்ஷன் அது இல்லையா? அதே மாதிரி இந்த கேரக்டருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கா அப்படியே இருக்கா? நான் நம்ம கேரக்டரை பற்றி தான் பேசுகிறேன். நம்முடைய கேரக்டர் மாறுதா அப்படியே இருக்கா? மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கேரக்டர் மட்டும் மாறுமா, எல்லார் கேரக்டரும் மாறுமா? இங்கே தான் பிரச்சனை. நம்ம கேரக்டர் மாறும்னு ஒத்துக்குருவோம், மற்றவங்க கேரக்டர் மாறவே மாறாதுங்கிறதுல தீவிரமாக இருக்கும். மாறக்கூடாதுன்னு கூட நினைக்கிறது இல்லை. அதை எப்படி மாறும், அது அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் அதே முன்முடிவு தான். அப்போ கேரக்டர் வந்து மாறக்கூடியது அப்படின்னா எல்லாத்துக்கும் மாறக்கூடியது, எல்லாத்துக்கும் மாறக்கூடியது. நம்ம நீங்கள் கேட்ட கேள்விகள்லேருந்து மாறாதது மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அடுத்தவங்களுக்கெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் உண்டு. அதனால் ஃபஸ்ட்டு அவங்க மாறாமல் இருக்கிறதுக்கான முதல் காரணம் நம்ம தான். ஏன்னா மாறக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதுக்கேற்ற விளைவு தான் அங்கே நடக்கும். அதனால் முதல்ல வந்து மாறக்கூடியது தான். நம்ம மாறுறோம்ல, நம்மளே மாறோன்னா உலகமே மாறும். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது நம்ம வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா இல்லையா. உலகமே நம்ம தான் மையம், நம்மளை சுற்றி தான் உலகம் சுற்றுது. நம்மளே மாறுறோம்னா உலகம் மாறுமா மாறாதா? மாறும். எல்லோரும் மாற்றத்துக்குரிய நபர்கள் தான். அப்போ இந்த கேரக்டர்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்போ ஒரு விஷயம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த நிமிஷம் நம்ம இன்னொரு கேரக்டரினுடைய 40 வருட அனுபவத்துக்குள்ளே நுழைஞ்சு அதை பிடிக்கும்னு சொல்கிறோம். சாத்தியமா? அது கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி அதனுடைய அனுபவம் இருக்குல்ல, அந்த மனதுடைய அனுபவம் இருக்குல்ல. இப்போ மெடிடேஷன் பிடிக்காமல் போகுதுன்னா ஏன் பிடிக்காமல் போகுது? அங்கே நடக்கிற சில தவறுகள் அவங்க கண்டுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அங்கே போகிற நபர்கள் பூரா இப்படிப்பட்ட ஆள்னு ஒரு முடிவு இருக்கலாம். அனுபவம் தான் அது. அனுபவம், வாசிப்பு, இதெல்லாம் சேர்த்து மனம் ஒரு முடிவுக்கு வந்துடுது. அந்த முடிவுங்கிறது ஒரு பல ஆண்டுகால தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடு. இந்த நிமிஷம் நீங்கள் போகிறீங்கங்கிறதுக்காக அதை மாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ உதாரணமாக எங்கள் அப்பாவுக்கு மெடிடேஷன் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் மெடிடேஷன் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லணும்? அங்கெல்லாம் போகாதடான்னு சொல்லணும். அப்பாடா, அப்போ தான் நான் கிளம்பிடுவேன். அப்படி தானே சொல்லணும். மாற்றி சொன்னார்னா பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவருடைய ஒரு அவருக்கு ஒரு 72 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய 72 வருட வெளிப்பாடு இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதுக்காக நம்ம யோசித்து நம்ம போகாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம எதையும் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. அவரை மாதிரியே அவரை எதையும் மாற்றிக்கல இல்லை, அப்போ நம்மளும் மாற்றிக்கிற வேண்டியதில்லை.
இங்கே விஷயம் என்னென்னா, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது மட்டும்தானே தவிர, அவங்கள மாற்றுற முயற்சி ஒன்று இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எல்லா கேள்வியும் இருக்குண்ணே, குழந்தையை எப்படி மாற்றுவது, நண்பரை எப்படி மாற்றுறது, லைஃப் பார்ட்னரை எப்படி மாற்றுறது. இங்கே என்ன பிரச்சனைனா, மாற்றுறது இல்லை, அடுத்தவங்கள யாருனாலையும் மாற்றவே முடியாது. உங்களை யாராவது மாற்றுனாங்களா இது வரைக்கும்? மாற்றலாம் முடியாது. நம்மளாக ஒரு விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் படிப்படியாக மாறும். ஏன்னா நம்ம கட்டி வச்சுருக்க பில்டிங் வந்து பல வருட கட்டடம், அது ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாள்லாம் மாற்றத்துக்குரியது இல்லை. அதனால் மாறும். நான் நினச்சா நான் என்னை மாற்றிக்கிற முடியும், உலகத்தை மாற்ற முடியாது, என் கூட இருக்க நபரை மாற்ற முடியாது. அப்போ அவங்க வேறு சூழல், இப்போ என் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வேற ஒரு சூழலில் வளர்க்கப்பட்ட நபர், அவங்க ஒரு 20-23 வயசு வரைக்கும் வளர்க்கப்பட்ட நபர், அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்குது. நான் ஒரு 27-28 வயசு வரைக்கும் வளர்க்கப்பட்ட நபர், எனக்கு ஒரு மனம் இருக்குது. ரெண்டு பேரையும் திடீர்னு திருமணங்கிற உறவு சேர்த்து வைக்குது. எனக்காக அவங்கள மாற்ற முடியாது, அவங்களுக்காக நான் மாற முடியாது. இல்லை, என்னுடைய காப்பியாக என் மனைவி இருந்தாங்கன்னா லைஃப் போர் அடிச்சிடும், சுழற்சி இருக்காது, நின்று போயிடும். எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு பிடிக்குது இல்லையா, பிடிச்சதை நீங்கள் செய்ய, நான் சும்மா உங்கள் கூட இருக்கேன், எனக்கு பிடிக்கும்போது நீங்கள் கூட இருங்க. இதுதான் அக்ரிமெண்ட்டு. லைஃப் திருமணங்கிறது ஒப்பந்தம் தானே, நகல் எடுக்கிற வேலை இல்லை. என்னை ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு காப்பி போடுறதுன்னா எப்படி சாத்தியம்? அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு கேரக்டர் பில்டிங்கிறது நீண்ட காலமாக நடக்கிற ஒரு விஷயம். நமக்கு மாதிரியே அவங்களுக்கு ஒரு மனம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லதுன்னு புரிஞ்சிருக்கும் ஒரு அனுபவம் மூலமாக, அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்காது, புரியாமல் இருக்கும். நமக்கு புரிஞ்சதை இன்னொரு நபருக்கு புரிய வச்சே தீர்வதுங்கிறது சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை. அதில் இன்னொரு மறைமுகமான சிக்கல் என்னென்னா, நம்ம குழந்தை, நம்ம மனைவி, இல்லை நம்ம கணவர் அப்படிங்கிற உரிமை இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம சொல்கிற உத்தியே மாறுதலாக இருக்கும். அந்த நம்மளை அறியாமல் அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ புரிஞ்சே தீரணுங்கிற அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தம் வந்து அவங்கள உள்ள நுழையவே விடாது. உதாரணமாக இன்றைய பெற்றோர்கள், நான் ஒரு ரிசர்ச் பண்ணோம், ஒரு 100-150 பேரண்ட்ஸை கூட்டி வச்சுட்டு பேப்பர் கொடுத்து, உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன பேசுவீங்கன்னு எழுதுங்க, என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்கன்னு எழுதுங்கன்னு சொன்னோம். அச்சடித்த மாதிரி ஒரே வார்த்தை எல்லாருக்கும், எல்லார் பேப்பர்லையும் சின்ன சின்ன மாறுதல் தான் இருக்குது, எல்லோரும் ஒரே பேச்சு தான் பேசுகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, கேரக்டர் வளர்ந்துட்டு இருக்க, ஒரு 10 வயசு கூட வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவோம்? காலையில் தூங்கிட்டு இருக்கு, இப்போ என்ன செய்வோம்? சீக்கிரம் எழுந்துரு, ஒன்று. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்தானே, சீக்கிரம் டீ சாப்பிடு, அல்லது பல் விளக்கு, பாத்ரூம் போ, ப்ரஷ் பண்ணு. ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, வந்துக்கிட்டே இருக்கா, ஸ்கூலுக்கு போயிடுச்சு, பார்ட் 1 ஓவர். எப்போ திரும்பி வரும்? ஈவினிங்கில். ஈவினிங் வந்தாச்சு, இப்போ என்ன என்ன யூனிஃபார்ம் எடுக்க, யூனிஃபார்மோட இப்படியே இருக்கக்கூடாது, போய் ப்ரெஷ் பண்ணு. அப்புறம் டியூஷன் போயா, அப்புறம் பார்ட் 3, டயர்டாக வரும், திரும்பி ப்ரெஷ் பண்ணு, சீக்கிரம் சாப்பிடு, தூங்கு, ஒரு நாள் முடிஞ்சு. இந்த வார்த்தையில் எங்கேயாவது அன்பு இருந்துச்சா? என்ன பிரச்சனைனா, அன்பு தான் அது, ஆனால் அன்புன்னு புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை. நம்ம அவங்களுக்காக தான் செய்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. அதில் உள்ள ஒளிஞ்சிருக்குல்ல, அது அவங்களுக்கு அன்புன்னு புரியும் போது நம்ம இருக்க மாட்டோம், அவங்க நம்மளாகும்போது தான் அவங்களுக்கு புரியும். இது ஒரு சுழற்சி. அப்போ என்ன செய்யணும்னா, குழந்தைகள் அவங்கள்ட அன்பு வெளிப்படுறதுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது மட்டும் அன்பு இல்லை, அன்பை தனியாகவும் காட்ட முடியும் இல்லையா. அப்போ இந்த வார்த்தைகளை பூரா எழுதிட்டு நாங்கள் எல்லா வார்த்தையும் கோர்த்து பார்க்குறோம், எல்லாமே கமாண்டு மட்டும்தான் இருக்குது. கமாண்டுக்குள்ளே அன்பு இருக்குன்னா எப்படி ஒத்துக்குருவாங்க? ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையன், 30 வயசு இருக்குது, நேட்டிவ் வந்து திருச்சி. அவர் ஒரு எழுத்தாளருடைய வாசகர், தீவிரமாக வாசிக்கக்கூடிய நபர். அவர் எழுத்தாளர் வந்து ஜே மோகன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய நபர் அவர். என்ன ஒரு பியூட்டினா, அந்த பையனுடைய அப்பாவும் ஜெயமோகனுடைய வாசகர், அப்பாவும் வாசகர், பையனும் வாசகர். அப்பா திருச்சியில் இருக்காரு, பையன் அமெரிக்காவில் இருக்கான். இப்போ அந்த அப்பா ஒரு கடிதம் எழுதுகிறாரு ஜெயமோகனுக்கு, என் பையன் உங்கள் வாசகர், அதனால் அவனை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் சொன்னால் கேட்பான் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. என்ன எழுதியிருக்காருன்னா, வரவே மாட்டான், அமெரிக்கா போன பையன் வரவே இல்லை, எங்களை பார்த்துக்கல, மாதந்தோறும் பணம் அனுப்பிடுறான், 1,00,000 ரூபா அனுப்புகிறான், தேவைக்கு அதிகமாகவே அனுப்புகிறான், எது வேணும்னு கேட்கவே விடலை, எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டான், ஆனால் வரமாட்டேன். நாங்கள் பேரையும் பைத்தியை பார்க்க முடியல, அவங்கள பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா, அவங்கள பார்க்க முடியல, எங்கேயும் நாங்கள் வெளியே சேர்ந்து போக முடியல, அதனால் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயமோகனுக்கு எழுதுறாரு. இவர் ஜெயமோகன் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 3வது நபர் நுழையிறது பிரச்சனையை அதிகரித்தம் படுத்துமே தவிர குறைக்காது. அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும், 3வது நபர் தலையிட்டால் பிரச்சனை ரொம்ப வேறு வேறு வியூவில் வரும்.
இப்போ ஜெயமோகன் என்ன பண்ணுறாருன்னா ஃபார்வர்ட் பண்ணுறாரு, இது உங்கள் அப்பா எழுதின கடிதம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுறாரு பையனுக்கு. பையன் திரும்பி ஒரு கடிதம் எழுதினார், எனக்கு அவங்க அப்பா கடிதத்தை படித்தோன்னா என்ன தோணுச்சுன்னா எப்படி இருக்காங்க பசங்க இப்படி அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அந்த பையன் எழுதின கடிதத்தை படித்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க அப்பா அப்படின்னு தோணுச்சு. அப்படி என்ன தான் எழுதினார், இப்போ நம்ம பேசின விஷயம் தான். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தாங்க, அவர் தான் அப்பா இவர் இவங்க அம்மா. அந்த அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற நபர் வந்து என் ஹாஸ்டல் வார்டன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மன்னால் அவர் எழுதுனார், ஹாஸ்டல் வார்டன் விடுதியில் இருக்க மாணவர்கிட்ட என்ன பேசுவாரோ அதைத்தான் எங்கள் அப்பா இது வரைக்கும் என்கிட்ட பேசியிருக்காரு, இதுக்கு மேலே நாங்கள் பேசினதுக்கிட்டதே இல்லை. அவர் வேலைக்குன்னு போடுவார், வீட்டில் நான் அவரை பார்த்ததே இல்லை, பார்க்கும்போது நல்லா படிக்கிறியான்னு கேட்பார், அவ்வளோதான். அம்மா என்ன செய்வாங்க, அவங்க அசிஸ்டன்ட் வார்டன், அப்பா சொல்கிறத அமுல் கொடுத்துவாங்க. இவங்க ரெண்டு கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு படிக்கும்போது ஃபீஸ் கட்டிட்டாங்க, பிரச்சனையே இல்லை, அதனால தான் நான் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிகிட்ருக்கேன். திரும்பி இன்னும் பல மடங்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என் நேட்டிவ் திருச்சின்னு சொன்னீங்களே, ஒரு திருத்தம், நான் திருச்சியில் பிறந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், திருச்சியில் எந்த இடமும் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை ஸ்கூலில் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங்கில் டியூஷன், சனி ஞாயிறில் சம்மர் கிளாஸ், ஆர்ட்டு, என்னென்ன எல்லா எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டார். போய் படிச்சுக்கிட்டே இருந்தேன், வேலை கிடச்சோன்னே தான் நான் ரிலாக்ஸ் ஆனேன், விடுதலை, லிபரேஷன். ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அமெரிக்காவில் வேலை கிடைச்சதுக்கப்புறம், இப்போ அமெரிக்காவில் இடத்த கேளுங்க, சிக்காகோ கூட்டு போகிறேன், என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். என் நேட்டிவ் பிளேஸ் அமெரிக்காங்க, இந்தியாவில் எனக்கு எதுவுமே தெரியாது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சது என் ஹாஸ்டல், என் ஸ்கூல், என் டியூஷன். இது எப்படி நேட்டிவ் பிளேஸ் ஆகும்? திருச்சியில் உங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுமா? அங்கே நான் போனதே இல்லை அப்படின்னு எழுதுறேன். அப்போ திருச்சி நம்ம என்னென்னலாம் கேள்விப்படுறோமோ, சொந்த ஊரில் இருந்தும் பார்க்க முடியாத ஒரு நபரை வளர்த்ததுங்கிறது அந்த பெற்றோர்களுடைய அன்பு தான், அது மாற்றமே இல்லை. ஆனால் ஓவரான அன்பு, ரெஸ்ட்ரிக்டட், கண்டிஷனல் லவ். இது என்னென்னா கண்டிஷனையாக தான் உருவாக்கும். அவங்க எப்போ அன்பை ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க குழந்தை பிறந்து அவங்கள்ட்ட அன்பை காட்ட முடியாமல் திணறும் போது தான் நம்ம அப்பாவும் இப்படி தானே செஞ்சாருன்னு யோசிப்பாங்க, அப்பா அப்பா இருக்க மாட்டார். இது ஒரு பெரிய நீள் சுழற்சி. இதை எங்கே திருத்த வேண்டியது இருக்கும்னா, நம்ம அவங்களுக்காக தான் செய்கிறோம். நம்ம வேலைக்கு போகிறது யாருக்கு? நமக்கு இல்லை, நிச்சயமாக குழந்தைகளுக்கு. அது தான், அதில் மாற்றம் இல்லை. அது குழந்தைக்கு தெரியாது. குழந்தைக்கு எப்போ தெரியும்? 50 வயசு 50 தான் தெரியும். அப்போ இப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு புரிகிற ஒரு நேரத்தை ஒதுக்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட இயல்பாக பேசிகிட்டு இருக்கணும், அவங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறது தான் பெற்றோருடைய முதல் வேலை. அப்படி இல்லாமல் கமாண்டிங்லேயே எல்லாத்தையும் நடத்திட முடியும் அப்படின்னா அது குழந்தையாக வராது, ஸ்டூடெண்ட்டாக தான் வரும். இங்கே இருக்கிற உறவு சிக்கல் தான் இந்த இதுவும் நவீன கால உறவு சிக்கல்ங்கிறது எந்த ரெண்டு பேருனாலையும் ஒன்றாவே இருக்க முடியாது. அந்த காலத்து ஆட்கள் இருந்தாங்கள்ல, தாத்தா பாட்டி எடுத்துக்கோங்களேன், ரெண்டு பேரும் பயங்கர கேரக்டர், வித்தியாச வித்தியாசமாக தான் இருப்பாங்க. எப்பயுமே உலகத்தில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கேரக்டர் தான், ஒன்றாவே சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாது யார் கூடயும். ஆனால் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த காலத்து மென்டாலிட்டி, யாராவது ஒரு ஊரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசானவங்களை ஒரு 70 வயசு ஆச்சுன்னா முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, முத முதல் அப்போ தான் பார்க்குறோம், என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாங்க. நம்ம ஒரு ஊர் சொன்னோம்னா அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் லிங்க் எங்கேயாவது கிடைக்குமான்னு சர்ச் பண்ணுவார். என்னோட தம்பியோட அவங்க வீட்டில் சம்மந்தக்கார வழியிலலாம் அங்கேருந்து தான் பொண்ணு எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் இந்த லிங்கே பெருசாக போவோம். அப்போ என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு முதல்ல யோசிச்சு பாருங்களேன். உடன்பாட்டை கண்டுபிடிக்கிறது, என்ன கண்டுபிடிக்கிறாரு, நம்மளை இணைக்கிறதுக்கான கனெக்டிங் பாயிண்டை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் நம்ம முன்னோர்களுடைய வழி, உடன்பாட்டை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அதை ஸ்ட்ராங் பண்ணுறது, நெருங்கிட்டோம், நம்மளாம் ஒரு ஊருக்கார், ஒரு மாவட்டத்துக்கார், ஒரு நாட்டுக்காரன்னு எப்படியாவது லிங்க் பண்ணுறது. இப்போ நம்ம உலகத்தில் யார் பேர் சொன்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணுதுன்னா உடன்பாடு இல்லை, முரண்பாடு. யாரை சொன்னாலும் அவங்க மேலே ஒரு கமெண்ட்டு தான் முதல்ல வரும். உடன்பாடே முதல்ல வர்றாது, முதல்ல வர்றதே முரண்பாடு தான். முரண்பாடை முன் வச்ச ஒரு வாழ்க்கை சாத்தியமே கிடையாது, யார் கூடயும் வாழ முடியாது. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த உளவியல் சிக்கல் வந்து ரெண்டு பேர்னால கூட வாழ முடியாத அளவுக்கு கூட்டு குடும்பம் உடஞ்சிச்சு, தனி குடும்பங்கள் கூட உடஞ்சிரும். நீ தனித்தனியாக தான் வாழ முடியும் அப்பாயின்மெண்ட் பேஸில். இன்னும் நான் வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் வீட்டில் இருப்பேன், ரெண்டு பேரும் வீட்டில் இருந்துக்குருவோம், அப்புறம் செவ்வாய்க்கிழமை நீ அங்கே போயிடு, நான் இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான அப்பாயின்மெண்ட் பேஸ்டு குடும்பங்களாக தான் மாறப்போகுது இந்த உளவியல் தொடரும் தான். இதை ரீடியூன் பண்ணணும்னா ஒரே வழி தான் இருக்குது, மறுபடியும் உடன்பாடுகளை கண்டுபிடிக்கிறது. அதில் முக்கியமான புள்ளி வந்து இன்னொரு நபரை திருத்த முடியாது, ஏன்னா அது சரியாக தான் இருக்கும். ஒருவேளை அவங்க வியூவிலேருந்து சரியாக இருக்கலாம், நம்ம வியூவிலேருந்து தவறாக தெரியலாம். அவங்க நேச்சரில் அவங்க இருக்காங்க, நம்ம நேச்சரில் நம்ம இருக்கோம். ஏன் ஒன்றா இருக்கணும்னு கேட்டுக்கிறணும் முதல்ல, நம்ம ஏன் ஒன்றா இருக்கணும், ஏன் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டை நல்லா யோசிச்சு பாருங்களேன், பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். நம்முடைய நண்பர்கள் வந்து நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க, ஆனால் அத்தனை வருஷமாக நட்பு போயிட்டே இருக்கும்.
என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், எனக்கு அவனுக்கும் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியல் திங்கிங், நான் என்ன யோசிக்கிறோனோ அதுக்கு நேர் எதிராக யோசிப்பான். ஆனால் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் காண்டாக்ட்லேயே இருப்போம். அப்போ எப்படி இது சாத்தியமாகுது, குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி உறவு சாத்தியமாகிறது இல்லை அப்படின்னா, ஏன் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம் முதல்ல. ஃப்ரெண்ட்ஸில் கணவன் மனைவிக்குள்ளே ஏன் ஒன்றா இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. அப்போ ஒற்றுமைக்கான புள்ளியை முதல்ல கண்டுபிடிச்சிட்டா தான் உறவுகள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். முரண்பாட்டு புள்ளி நிறைய இருக்கும், முரண்பாடு தான். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி இருக்க முடியாதுங்கிறது தானே உண்மை, இருக்கவே முடியாது. ரெண்டு பேர், ரெண்டு குழந்தை ஒரே வீட்டில் ஒரே ஆள் வளர்த்தா கூட ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, ரெண்டு பேருடைய ஹேபிட்ஸும் வித்தியாசப்படும். அப்போ ரெண்டு ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும், ரெண்டு வேறு வேறையாக இருந்தால் கரெக்டு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இன்னொரு நபருடைய கேரக்டரை திருத்துறதுக்கான முயற்சிங்கிறது நம்மளை நம்மளே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துக்கிற முயற்சியாக தான் இருக்கும். அப்புறம் மனம் பற்றி நான் வந்து என்னுடைய லாங்குவேஜில் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு கூகுள் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஐயா வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நான் என்னுடைய மாணவர்களுக்கு புரிகிறதுக்காக கூகுள் அசிஸ்டண்ட். இன்னும் சொன்னால் வீட்டில் இருக்கிற ஒரு புதிய குழந்தை வேலைக்காரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை வீட்டில் வந்து தங்கியிருக்கு நம்ம கூட நம்ம ஆதரவுக்காக. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வீட்டு வேலை கற்றுக்கிறது. அப்போ முதல் நாள் வருது, காலையில் நம்ம எழுந்திரிச்சு உட்காந்தானே, என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குது. நம்ம வந்து டீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம், நம்ம வேகமாக போய் டீ கொண்டு வருது, டீ சாப்பிட்றோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம், குழந்தை டீயோடு நிற்கிது. ஐயோ இன்னைக்கு காஃபியில் குடிக்கலான்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம், சரி பரவாயில்லன்னு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருது. மூணாவது நாள் பால் கேட்குறோம், நாலாவது நாள் வந்து பிளாக் டீ கேட்குறோம், அஞ்சாவது நாள் லெமன் டீ கேட்குறோம். மாறிக்கிட்டே தானே இருக்கும், கிளைமேட் மாறிச்சுன்னா அல்லது இன்னர் கிளைமேட் மாறிச்சுனா மனநிலை மாறிச்சுன்னா எல்லாமே மாறலாம் இல்லையா. ஃபிக்ஸடாக டீ தான் சாப்பிட்ணுன்னு ஏதாவது இருக்கான்னு, வெரைட்டி டீயில் வந்து 500 வகை இருக்குது, நம்ம போட்டோம்னா வரும் அது. பாலை மட்டும் ஊற்றினோம்னா டீ வராது, ஒரே டீ தான் வாழ்க்கை முழுக்க. அப்போ இந்த அந்த குழந்தை நம்மளை புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுது, இவன் என்ன தான் சாப்பிடுவான் அப்படின்னு ட்ரை பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது, மூணாவது நாள் வந்து டீ காஃபி பிளாக் டீ இப்படி வந்து நிற்கிது. இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, ஏன் இப்படிலாம் செய்கிற, தேவையில்லாததெல்லாம் ஏன் கொண்டு வர்றேன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு எதுக்காக வந்து நிற்கிது குழந்தை, சப்போர்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து நிற்கிது. இந்த குழந்தை தான் நம்ம மனசு, இந்த குழந்தை தான் நம்ம மனசு. நீங்கள் என்ன வேணும்னு மனசிட்ட கேட்குறீங்களோ, நேற்று ஒரு காவிரி பூம்பட்டினம்னு சொன்னோன்னே உங்கள் குழந்தை தான் உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணிச்சு, விதவிதமான ஆன்சர்ஸாக யார் கொடுத்தா, நீங்கள் கேட்கவே இல்லை, நான் சொன்னது காதுக்குள்ளே போச்சு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வேலை செஞ்சிருச்சு. அந்த குழந்தை தான் நம்ம கூட இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட். கீவேர்டு, என்ன கீவேர்டை இன்புட் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டுக்கு தகுந்து அதுக்கு என்னென்ன தெரியுமோ அவ்வளோவையும் தூக்கிட்டு வரும். அதுக்கு எது ஆன்சர்னு தெரியாது, அது சம்மந்தமாக என்னென்ன வச்சுருக்கோ அவ்வளோவையும் தூக்கிட்டு வரும். இல்லை காவிரி பூம்பட்டினத்துக்கும் காவிரிக்கும் தொடர்பு கிடையாதுங்கிற அறிவு அதுக்கு கிடையாது. அந்த மைண்ட் என்ன பண்ணும்னா, சர்ச் பண்ணுது காவிரி பூம்பட்டினம் ஒன்றும் கிடைக்கல. அப்போ ரிலேட்டட் சர்ச் என்ன பண்ணுது, காவிரி அப்படி தூக்கிட்டு வருது இல்லையா, சம்மந்தமே இல்லைன்னா கூட தூக்கிட்டு வருது இல்லை. அப்படி தான் நம்ம மனசுங்கிற குழந்தை, அதனால் நமக்கு தொந்தரவே கிடையாது. நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் அது நம்ம பின்னாடியே ஒரு குறிப்பேடோடு நின்றுட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது கவனிங்களேன், நீங்கள் பேசும்போது அடுத்து என்ன வார்த்தை சொல்லணும்னு யார் சொல்லித்தர்றா, மைண்டு, அதுதான் வார்த்தையை எடுத்து கொடுக்குது. நினைக்கிறதெல்லாம் பேசிடுறோமா, லிமிட் பண்ணுறோம்ல, இது இங்கே வேணாம் அப்படி லிமிட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ யார் அசிஸ்டண்ட் உங்களுக்கு, மைண்டு. அசிஸ்டண்ட் மைண்டை கூப்பிட்டு இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே தொந்தரவாக இருக்குது, இதோட ஒரே டார்ச்சர், ஒரே டென்ஷன்னு அதை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அது டென்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை, நமக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அப்போ அசிஸ்டண்ட்டாக அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அது நீங்கள் கேட்குற டேட்டாவெல்லாம் அள்ளித்தரும். வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு பதில் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறேன்னு சத்தம் போடக்கூடாது, அதுக்கு தெரியாது என்ன கேட்குறீங்கன்னு அதுக்கு புரியாது. அந்த கீவேர்டை மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணமாக இங்கேருந்து ஊருக்கு போகணும், இப்போ சொல்கிறோம், யோசிக்கிறோம் நம்ம முகாம் முடிஞ்சனா எப்படி போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறோம், இது கீவேர்டு. உடனே நம்ம சர்ச் என்ஜின் வேலை செய்யும், மைண்ட் என்ன பண்ணும், அதோட அனுபவத்திலிருந்து கேட்டது பார்த்தது படித்தது அடுத்தவங்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பல ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும். ஃப்ளைட்டை காட்டும், காட்டலாம், ஏன் காட்டக்கூடாது, காட்டும். அப்போ சொல்லணும், இது காட்டுக்குள்ளே ஃப்ளைட் வராது, சேலத்தில் ஏர்போர்ட் கிடையாது. அப்போ ஃப்ளைட்டை சூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளைட்டை போய் எனக்கு ஏன் காட்டுறேன்னு அழுகக்கூடாதுங்கண்ணா, அல்ல அதை போய் சண்டை போடக்கூடாது. அது ஆப்ஷன் காட்டுது, எவ்வளோ ஆப்ஷன் காட்டுதோ அவ்வளோ நல்லதா கெட்டதா. தாட்லெஸ்ஸுங்கிறது மோசமான விஷயம், உங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம், அனுபவமே இல்லைன்னு அர்த்தம். தாட்லெஸ்ஸை உருவாக்க முடியும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு,
தாட்ஃபுல் தான் லைஃப். வாழ்க்கையில் நம்ம அனுபவம் வந்து இல்லை, தாட்ஃபுல். எதை சொன்னாலும் அதை பற்றிய தரவுகள் நிறையா வரணும், சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வரணும். எது சொன்னாலும் ஒன்றும் தோண மாட்டேங்குதுன்னா நல்ல ஆளா மோசமான ஆளா? லைவ் மைண்டா டெட் மைண்டா? அது செத்து போன மனசு. செத்த மனசுக்காக தான் ஆன்மீகமா? அப்படி இல்லை. என்ன கீவேர்டு போட்டிங்கனாலும் ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணும், நீங்கள் சூஸ் பண்ணும். அப்போ நம்ம தானே அரசர், நம்ம தானே ராஜா. எது கேட்டாலும் வந்து எத்தனாயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க என் தாட்ஸில், அதானே முக்கியம். நமக்கு சூஸ் பண்ண தெரியணும், அது மட்டும்தான். அங்கே கொண்டு வர்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம சூஸ் மட்டும்தான். எனக்கு மாட்டு வண்டி ஞாபகம் வரும், எனக்கு மாட்டு வண்டி ஞாபகம் வரும், இங்கேருந்து போகணும் அப்படின்னா சைக்கிள் ஞாபகம் வரும். ஏன் வருதுன்னெலாம் கேட்கக்கூடாது, வருது. ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து சைக்காலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன் வருதுங்கிற கேள்வியை வச்சுக்கிட்டு பின்னாடி ரிசர்ச் பண்ணோம்னா, அது யாரோ சொன்ன தரவு எனக்குள்ளே போயிருக்கோம், அதை திருப்பி காட்டுது. அவ்வளோதான். பயணம்னோடனே அது முதல்ல சைக்கிள், ஃப்ளைட்டு, கார் இப்படி காட்டுதுன்னு வைங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, சூஸ் பண்ண நம்ம மைண்டு நமக்கு பழகுது, நம்ம எதில் போவோம்னு அது புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னோடனே ஆப்ஷனை திருப்பி போடும். ஃப்ளைட்டை கடைசியில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதில் போவீங்களோ அடிக்கடி அதை முதல்ல காட்டும். நம்ம சூஸ் பண்ணுறது குழப்பாமல் சூஸ் பண்ணும். நேற்று நம்ம பேசின மாதிரி ரெண்டு ரெண்டாக சூஸ் பண்ணக்கூடாது. காரில் போவோமா பைக்கில் போவோமா அப்படின்னு அதுகிட்டே போய் கேட்கக்கூடாது. அது யோசனை கேட்கறதுக்கு இல்லை, சூஸ் பண்ணுறது மட்டும்தான் மனதுடைய வேலை. அப்போ இதை பற்றி விரிவாக ஐயா இன்றைக்கி அடுத்த உரையில் வந்து சிந்தனையும் சிந்திப்பும்னு பேசுவாங்க, தாட்ஸ் அண்ட் திங்கிங். நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஆள் யாருன்னா திங்கிங். அந்த வருதில் மனசை அள்ளி கொடுக்குதுல, அதுக்கு பேர் தாட்ஸ். தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, தாட்ஸை வந்து கிளியர் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தமாகிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயா சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சித்தர் பாடல் ஒன்று புரிஞ்சுது, சிவவாக்கியருடைய பாடல். நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பது ஒன்று தான் அப்படின்னு சொல்லுது. என் ஒன்றுமே புரியல எனக்கு, நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் ஒன்று தான் இருக்கா, அது எப்படி நல்லது கெட்டது இல்லாமல் போகும் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. இந்த தாட் இருக்குல்ல, அதில் எது வந்தாலும் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை நடுவில் நிற்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லுது. அந்த பாடலை தான் சொல்லுது, நீ எதை சூஸ் பண்ணுறியோ அதான் மாறுவேன். அது நல்லதாக கெட்டதாங்கிறத தாட் லெவலில் முடிவு பண்ண முடியாது, அது செயலுக்கு வந்தால் தான் நல்லதாக கெட்டதான்னு தெரியும். அப்போ எது வேணாலும் தோணலாம். சமீபத்தில் ஒரு 72 வயது முதிர்ந்த ஒரு சாமியாரை சந்தித்தேன். நான் இப்போ பார்க்குறத நிறுத்திட்டேன், ரொம்ப வருஷமாக யாரையும் போய் பார்க்குறது இல்லை. அவர் ஒரு விஷயமாக பார்க்குறதுக்காக எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தார். நான் என் நண்பர் மூலமாக சந்திக்கும் போது அவர்கிட்ட சொல்லிட்டேன், அக்குபஞ்சரிஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க இங்கே, அவர் கொஞ்சம் உலக அறிவு குறைவு, ரொம்ப சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்கவர். என்னை வந்து சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், ஆன்மீகவாதிகளை பார்க்கும்போது சைக்காலஜிஸ்ட் ஆயிடணும், அப்போ தான் உண்மை பேசுவாங்க. அக்குபஞ்சரிஸ்ட்டுன்னு நான் உங்கள்ட்ட அறிமுகப்படுத்தினா நீங்கள் என்ன கேட்பீங்க, எனக்கு கால் வலிக்குது இல்லையா, அந்த கீவேர்டு அப்படி தான் வேலை செய்யும். சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன கேட்பீங்க, மனம் சார்ந்து கேட்பீங்க இல்லையா. எனக்கு வந்து அந்த 72 வயது 40 வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கவருடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சைக்காலஜிஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன். இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் நண்பருக்கு வந்து சிக்னல் பண்ணிட்டேன், நீங்கள் வெளியே போங்க, அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு என்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு. அப்போ நானும் அவர் மட்டும் இருக்கோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, ஐயா எனக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஐயா ஏற்கனவே நமக்கு பேசிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய 17வது வயதில் ஆன்மீக பாதைக்கு வந்திருக்காரு. 17 வயதில், இப்போ வயசு 72, கிட்டத்தட்ட 45 வருடங்களாக 55 வருஷமாக தீவிரமான தியானம், என்னென்ன பயிற்சி உண்டோ எல்லா பயிற்சிகளுக்கும் போய் தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. உண்மையிலே தூய்மையான செயலால் வந்து நல்லதை மட்டுமே செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி, ஒரு அப்புராணின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன பிரச்சனைனா, மைண்டில் எனக்கு வந்து இந்த பாலியல் ரீதியான ஆசைகள் கிடையாது, நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன், ஒன்றும் இல்லை மைண்டில் அப்படி இல்லை அப்படி நான் சிந்தித்ததே இல்லை. ஆனால் எனக்கு தோணுது, எனக்கு ஏன் இப்படி தோணுது, நான் 55 வருட தவ வாழ்க்கை என்னை இப்படி சீரழிச்சிருச்சா, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் கூட கிடைக்கலன்னா நான் இவ்வளோ நாள் பண்ணதனுடைய பலன் என்னன்னு புரியல, எனக்கு அது பிரச்சனை இல்லை, சைக்காலஜிக்கலாக எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் சைக்காலஜிஸ்ட்டுன்னு இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இங்கே ரொம்ப சிம்பிள் தான், நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னா தோன்றது தப்பா சரியா? தப்பும் இல்லை சரியும் இல்லை. அவருக்கு கீவேர்டு ஏதோ ஒன்று எங்கேயோ பார்க்குறாரு, ஒரு மோசமான ஒரு போஸ்டர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க கண்ணில். அவர் சின்ன வயசில் இந்த உலகத்தை இப்படி மறைச்சிக்கிட்டு வாழ்ந்தவர் இல்லை, நம்மளை மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் கவனித்து வளரக்கூடிய சூழல் இருக்கவங்க தான். அப்போ உங்கள் டேட்டா சோர்ஸில் அந்த படம் போய் பதிவாயிரும். அதே மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது அது திருப்பி தோணலாம், அது சரியா தப்பா? சிவபாக்கியர் சொல்கிற நல்லதல்ல கெட்டதல்ல அப்படிங்கிறது இதுதான், தோணதான் செய்யும், கீவேர்டு கரெக்டாக வேலை செய்யுது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் இங்கே முக்கியம். நம்ம ஒன்றும் செய்யலையே,
தோணுச்சு, தோணா தோணிட்டு போகுது, அவ்வளோதான். அப்போ இது பிரச்சனையே இல்லைங்கய்யா, இதுதான் மனதுடைய இயல்பு, நேச்சரே இதுதான். மனசு இப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். இதே மாதிரி எங்கள் குரூப் அக்கு ஹீலர்ஸ், நாங்கள் வந்து எதற்காகவும் ஆங்கில மருத்துவத்தை போகாத ஆட்கள். இப்போ நான் போய் ஒரு 20-22 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எப்போ அந்த மருத்துவத்துறை விட்டு வெளியே வந்தனோ, எனக்காகவோ என்னுடைய குடும்பத்திற்காகவோ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு சின்ன மருந்தை கூட எடுக்கக்கூடாதுங்கிறத தீவிரமான பிடிப்பு இருக்கம்னு கூட சொல்லலாம். அப்படி தீவிரமாக ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, தேவை ஏற்படலை. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, பல்வேறு தொந்தரவுகள் வந்தது, ஆனாலும் இதெல்லாம் தேவைப்படலை. இயற்கையாகவே அது சரியாயிருங்கிற புரிதல் இருந்ததுனாலையும் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த புரிதல் உங்களுக்கு வந்துச்சுனாலும் அது எப்படி சரியாகுதுங்கிறதும் சேர்ந்து புரியும். அப்படி இயல்பாக கடந்துட முடிஞ்சுது. அப்போ என்னுடைய மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க, 10,000 குடும்பங்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவருக்கு தலைவலி வருதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு தலைவலி வருது. தலைவலி வந்தால் என்ன தோணும் உங்களுக்கு? தலைவலி வந்துடுச்சு, இப்போ என்ன தோணலாம்? ஒன்று ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கன்னு சொல்லுவோம், இன்னொன்று சித்த மருந்து எடுத்துக்கன்னு சொல்லுவோம், இன்னொன்று அக்குபஞ்சர் போய் பாருன்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லைனா ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுடலான்னு தோணும், இல்லை ஒரு டாக்டர் போய் காட்டிடலான்னு தோணும். அப்படி தோணும் போதே நம்ம டாக்டர்கிட்ட போனது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதனால சரி போயிடுவோம் அவங்கள்ட்ட சொல்ல வேணாம் இப்படின்னு தோணும். இப்போ இப்படி வந்த எல்லா தாட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லதா கெட்டதா? ரெண்டும் இல்லை, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. ஐடியா கொடுக்குது. ஐடியாவில் எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிறது யார்? நம்ம. இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய பிரச்சனை என்னென்னா, சேம் பிரச்சனை, சாமியாரோட பிரச்சனை தான். நான் ஒரு அக்கு ஹீலர், எனக்கு வலி வந்து தானாக சரியாகும்னு தெரியும், தேவைப்பட்டால் அக்குபஞ்சர் எடுத்துக்கணும்னு தெரியும், லைஃப் ஸ்டைலை சரி பண்ணாலே நோய் போயிடும் தெரியும். எனக்கு ஏன் அலோபதி தோணுச்சு அப்படின்னு மனச்சிக்கலை, இது உளவியல் கோளாறு ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, யார் உள்ளே போட்டு வச்சா? நம்ம இல்லை, சமூகமே சேர்ந்து போட்டு வச்சுச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம், பிறக்கும் போதே ஒரு டாக்டர் முகம் தான் ஞாபகத்துக்கு இருக்கும். எனக்கு இப்போ யோசித்தாலும் ஒரு டாக்டர் தான் ஞாபகத்துக்கு வராரு, என் குழந்தை பருவத்தில் என்னுடைய மாடலாக கூட அவர் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ அது சம்மந்தமாக டாக்டருங்கிற கீவேர்டை எனக்குள்ளே போட்டிங்கன்னா அவர் ஃபேஸ் முதல்ல வரும். ஏன் அந்தால் ஃபேஸ் வருதுன்னு நான் கேட்க முடியுமா? என் மைண்டை கேட்க முடியாது, வரத்தான் செய்யும். நம்ம எடுக்கிறோமா எடுக்கலையா, இதுதான் இங்கே கேள்வி. அப்போ ஒரு வழினா எப்படி மாத்திரை வரக்கூடாது, இல்லை சூசைட் பண்ணலான்னு கூட தோணலாம்ல. கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு செய்தியை, தலைவலி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்ன்னு ஒரு செய்தியை தினத்தந்தியில் படிக்குது மைண்டு, படித்ததை தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கோம். இப்போ தலைவலின்னு வந்தோடனே தினத்தந்தியில் வந்த நியூஸ் கட்டிங்கை தூக்கி காட்டும், அது டேட்டா ஸ்டோர் தானே, அதுக்கு எது நல்லது கெட்டது தெரியாதுல காட்டும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் கேள்வி. நம்ம உடனே போய் தற்கொலை பண்ணிக்கிறோமா? பண்ண மாட்டோம்ல. அனாலிசிஸ் பண்ணுறோம், அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்குல்ல, திங்கிங்லேருந்து அனாலிசிஸ் பண்ணுறோம், இது சரி இதை செஞ்சால் சரியாக இருக்கும். அலோபதி மெடிசன் எடுத்தால் இப்போ ரிலீஃப் ஆகிரும், அப்புறம் சைட் எஃபெக்ட் வர வாய்ப்புண்டு. அப்போ ஹோமியோபதி எடுக்கலாமா? நல்ல டாக்டர் யாராவது பக்கத்தில் இருக்காங்களா? இல்லை சித்தா எடுக்கலாமா? இல்லை அக்குபஞ்சர் எடுக்கலாமா? இல்லை இப்படியே விட்டுடலாமா? ரெஸ்ட் எடுக்கலாமா? எல்லா ஆப்ஷனையும் அது காட்டும், சூசைட் பண்ணுறது உட்பட எல்லாத்தையும் காட்டும். எனக்கு ஏன் சூசைடு தாட் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, இது சமூக விளைவு வரத்தான் செய்யும். உங்கள் மனத்தை கட்டமைத்தது யாருன்னா நீங்கள் இல்லை, சமூகம். அதனால் சமூகத்தில் இருக்க எல்லாமே அங்கேயும் இருக்கும், அதில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அதை வெளிப்படுத்தும் விதம், என்ன செய்ய போகிறோங்கிற விஷயம் மட்டும்தான் அது நல்லதாக கெட்டதாங்கிறத வெளிப்படுத்தும். அதனால் மைண்டு வந்து ஒரு குழந்தை, ஒரு கூகுள் அசிஸ்டண்ட், ஒரு ஆங்கில பேராசிரியர் தேவைக்கு கரெக்டாக பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தினா அவரால் ஒரு தொந்தரவும் இல்லை, நிறைய ஆப்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவார். இதில் பாரதியார் வந்து ஒரு வரி சொல்வார், அசை வறுமதி கேட்டேன் அப்படி நீளமாக இருக்கும் அந்த கவிதை, அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். அசை வறுமதி விசையுறு உடல், இது ரெண்டு தான் வேணுன்றார் வாழ்க்கைக்கு. அசை வறுமதினா என்னது? மதினா மைண்டு, அசைவே இல்லாத மனம், விசையுறு உடல்னா ஆற்றல் மிகுந்த உடம்பு, இது ரெண்டு தான் வேணுன்றார். உடல் ஆற்றல் மிகுந்திருக்கா நம்ம லைஃப் ஸ்டைலில் பொறுத்து இருக்கும். மனசு அசைவு இல்லாமல் இருக்கா, திங்கிங் ஒழுங்காக இருந்துச்சுன்னா தாட்ஸ் வந்து அசைவு இல்லை, அது இயல்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லை. அதுலேருந்து எதை எடுக்கிறோங்கிற திங்கிங் வந்து ஆசிலேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அது அசை வறுமதி. இதுதான் அவர் ஃபைனலாக சொல்கிற விஷயம், அதுதான் அவர் பராசக்திட்ட கேட்குறாரு, அசை வறுமதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதனுடைய காப்பி தான் வைரமுத்து எழுதின அஜித் படத்துடைய ஒரு பாட்டு, கேட்டேன் கேட்டேன்னு வரும்ல, அது வந்து பாரதியார், அது வந்து அந்த பாரதியார் ஸ்டைலிருந்து அப்படியே எடுத்து நவீனத்துவப்படுத்தின வரிகள். இப்போ பாரதியார்னு சொன்னோன்னே எனக்கு பாசிட்டிவ் திங்கிங்கும் சேர்ந்து எங்கள் நினைவுக்கு வரும். அவர் அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கோட வாழ்ந்த நபர் யாரும் கிடையாது, ஆனால் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை, கஞ்சிக்கு வழி இல்லாமல் செத்து போயிட்டார். ஏன்னா திங்கிங் இருந்த அளவுக்கு, திங்கிங்கவே சீக்ரெட்லாம் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க,
அப்போயே அப்ளை பண்ணிட்டார் பாரதியார். வீட்டு ஓனர் வாடகை கேட்டால் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சிரும் சீக்கிரமாக, அப்புறம் அரசு கஜானாலேருந்து எனக்கு தருவாங்க, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லைவ் பாசிட்டிவ் திங்கிங், அந்தளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங்காக வாழ்ந்தவர். ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரையே பண்ணல. சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம், ஏன் வேலைக்கு போகலங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவ்வளோ பாசிட்டிவ் திங்கிங்கும் அவர் லைஃப்பில் எந்த இடத்துலையும் பயன்படலை. நாடு சுதந்திரம் அடையணுங்கிறது பாசிட்டிவ் திங்கிங், ஆனால் அதுக்காக வேலை செஞ்சார். வீடு வந்து வறுமை ஒழியணுங்கிறது பாசிட்டிவ் திங்கிங், வேலையே செய்யலை. அப்போ எது இங்கே சக்ஸஸ் ஆச்சு? வேலை செஞ்சது தான். கவிதை எழுதினார், மக்களை திரட்டுறதுக்கான போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தார், காந்தியை கூட்டு வந்து மீட்டிங் நடத்த ட்ரை பண்ணார். இது திங்கிங்கோட நிற்கலை, செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதனால் இங்கே சுதந்திர போராட்டத்தில் ஒரு ஸ்டெப்பு முன்னோக்கி வந்தோம். ஆனால் வீட்டு முன்னேற்றணுங்கிற யோசனையில் ஒன்றுமே செய்யலை, திங்கிங்கோடு நின்றுக்கிட்டார். எனக்கு காணி நிலம் வேண்டும், அது கேட்டதோடு நின்றுச்சு, கோரிக்கை மனுவோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கான செயல்பாட்டுக்கு வரவே இல்லைல்ல. அப்போ பாரதியார் வந்து நல்ல மாடல், பாசிட்டிவ் திங்கிங் வந்து எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா நபர்கள்லையும் மாடல் இருந்து எடுக்கலாம். சரி, நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய முக்கியமான டாபிக்குள்ளே யூட்டர்ன் போட்டு திரும்பிடுவோம். நம்ம உடல், நம்ம அப்படிங்கிறது அதிகபட்சம் மூணு பகுதி தான் இருக்குது. நேத்தே தோங்கணும், உடல், மனம், உயிர், மூணு தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற இந்த கருத்தை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அப்புறம் ரிலாக்ஸ்டாக யோசிங்க. இது நம்மளுடைய நம்பிக்கைகளை பூரா செதறடிக்கலாம். ஏன்னா நான் இந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பித்தேன். மனம், உடல், உயிர், மூணு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு நல்லது செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூணு பேரில் யார் காரணம்? மனமா, உடலா, உயிரா? மனம்தான் காரணம், டெசிஷன் பண்ணுது இங்கே போவோம் சரி போவோம். உயிர் பின்னாடியே வந்துடுது இல்லையா, உடம்பை வந்து செய்ய தூண்டுது எது? மனம். அப்போ உயிருக்கு இதில் பங்கு இருக்கா இல்லையா? பங்கு இருக்கு. ப்ரைமரி ஃபேக்டர் யார்? மைண்டு. மைண்டு தான் டெசிஷன் மேக்கிங். உயிர் என்ன பண்ணுச்சு? மனசு யோசிக்கிறதெல்லாம் ஓகேன்னு சொல்லிச்சு. எல்லா வேதமும் சொல்லுது, ரிக்வேதம், குரான், பைபிள் உட்பட எல்லா வேதமும் சொல்லுது, மனம் முடிவெடுத்தால் உயிர் பின்னாடி வரும்னு. வேறு வேறு வார்த்தைகளில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை இறைவன் நாமே நின்று சொல்வான். பைபிள்லையும் இருக்குது, குரான்லையும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எது கொலை செய்யணும், ஒரு கத்தி வேணும்னு கேட்டால் கூட கிடைக்கும். முடிவு நீங்கள் தான், விளைவும் உங்களுக்கு தான். அது அதுதான் இயற்கையினுடைய அமைப்பு. எதை நோக்கி நம்ம செயல்படுறோமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கெட்டது செய்கிறோம், இப்போ யார் முடிவு பண்ணுறான்? மனசா, உயிரா, உடலா? இங்கேயும் மனசு தான். இப்போ உயிர் பலமானதா, மனசு பலமானதா? உயிர் பலமானதாக இருந்தால், அது இறைவனுடைய அம்சமாக இருந்தால், இந்த மனசு தப்பாக யோசிக்கும் போது உள்ளே வந்து விழுந்து அதை டியூன் பண்ணி விட்டுருக்கணும். அப்படிலாம் பண்ணலை. அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா, மனம் தான் மையம், மிச்சாலாம் சப்போர்ட்டிவ். உடம்பும் சும்மா சொன்னதை கேட்டுக்கிறோம், உயிரும் சொன்னதை கேட்டுக்கிறோம் இல்லையா? இதுதான் அர்த்தம். இப்போ நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தப்பு செய்கிறேன், ஒரு தவறு செய்கிறேன், காரணம் என் மனம். நான் செத்து போயிட்டேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உயிர் என்னவும் மறுபிறவி வருதுன்னு வச்சுக்கோங்க. உயிர் வந்து அதே மனசோட வருமா, உயிர் மட்டும் தனியாக வருமா? அந்த மனசோட வராது. யாரும் பிறந்தனே அப்படியே சைனீஸோ ஜப்பானீஸோ பேசிட்டு பிறக்கலை, இங்கே வந்து மொழியை கற்றுக்குறாங்க. அப்போனா மைண்ட் பேக் இல்லை, லாங்குவேஜ் பேக்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மைண்டு வரல, இங்கே பிறக்கிறது உயிர். மறுபடியும் இப்போ உயிர் பிறந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்படுது பிறந்து. இப்போ நம்ம போய் யார்கிட்டயே கேட்குறோம், நீ போன பிறவியில் செஞ்ச தீமை தான் இந்த பிறவியில் உன்னை பாதிக்குது, தப்பு செஞ்சது யார்? மறுபடியும் மைண்டு. மைண்டுக்கு தண்டனை கிடச்சிச்சா, தப்பிச்சு போயிடுச்சு. மாட்டிக்கிட்டு இருக்கிறது யார்? உயிர். இப்போ உயிருக்கும் தண்டனை கிடைக்கல, புது மனசு தான் அடிவிட்டு அழுதுகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த தண்டனையை கொடுத்தது கடவுளாக இருந்தால், அவர் வந்து ராங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். தப்பு செஞ்சால தப்பிக்க விட்டுட்டு உயிரை கூப்பிட்டு அடிய போடுவாரா இல்லையா? ரிக்வேதம் சொல்லுது உயிருக்கு தன்மை கிடையாது, உயிரை தீயினால் சுட முடியாது, நீரினால் குளிர்விக்க முடியாதுன்னு சொல்லுது ஆன்மாவுடைய கேரக்டர். அப்படின்னா உயிரை தண்டிக்க முடியுமா? முடியாது. அப்போ உயிர் தப்பு செய்யுமா? செய்யாது. அப்புறம் எதுக்கு இவருக்கு பாதிப்பு? அப்போ மறுபிறவின்னு ஏன் அந்த அந்த ஃபிலாசபி அல்லது பிரின்சிபிள் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த காலத்து மனச்சமநிலைக்காக. இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏழ்மையிலே இருக்கேன். நான் போய் கேட்குறேன் ஒரு பெரியவர்கிட்ட, நான் இப்படியே விட்டுறலான்னு இருக்கேன், ஓ எது செஞ்சாலும் ஒன்றும் உருப்படலை அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? இது போன பிறவியினுடைய பலன், கழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ செய்ய
டக்குன்னு நீ வந்து ஒரு கட்டத்தில் சரியாயிடல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு இது எங்கே பயன்படுது, என் மனசை ஆற்றுப்படுத்துது, கவுன்சிலிங் கொடுக்குறாரு. மறுபிறவிங்கிற கொள்கையை வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. இப்போ இதே மாதிரி நான் நல்லதாக செஞ்சிட்ருக்கேன், எனக்கு நன்மையே நடக்க மாட்டேங்குது, கெட்ட செய்கிறவன்லாம் நல்லாயிருக்கான் அப்படின்னு போய் கேட்குறோம். அடுத்த பிறவியில் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரி, அவனுக்கு தண்டனை கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும். இப்போயும் என்ன நடக்குது? கவுன்சிலிங் நடக்குது. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், பல்வேறு கோட்பாடுகள் இருக்குது, எல்லாமே அந்தந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ். அந்த இதெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு, செய்கிற வேலையை நல்லா செய்ய வைக்கிறதுக்கு, மனசில் குழப்பம் இல்லாமல் வாழ வைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம அந்த மையப்பகுதியை விட்டுட்டு மறுபிறவியில் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அங்கே கிளம்பிட்டோம். அதே மாதிரி தான் சொர்க்கம் நரகம். இப்போ இவன் தப்பாக செய்கிறான், நல்லா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நரகத்தில் இருக்குது, நீ நல்லது செய்யல உனக்கு சொர்க்கத்தில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு செட்டில் ஆயிடுவோம் இல்லையா. இதெல்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது மனசில் அப்படின்னா, சரியாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யலாம்ங்கிற மாற்றத்தை ஏற்படுத்துதே தவிர, இது உயிருக்கு எந்த பெனிஃபிட்டையும் கொடுக்காது, உடம்புக்கு எந்த பெனிஃபிட்டையும் கொடுக்காது இல்லையா. இப்போ சொர்க்கத்தில் போய் உயிரை மட்டும் கடவுள் தனியாக பிரிச்சுட்டு போய் வடச்சட்டியில் போட்டு வருகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் அந்த பக்கம் குரானில் சொல்லியிருக்காரு, இந்த பக்கம் ரிக்வேதத்துலேயும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆன்மாவை வந்து தீயில் வந்து பொசுக்க முடியாது, அதுக்கு உணர்ச்சி கிடையாது, உணர்ச்சி பூரா மைண்ட் சம்மந்தப்பட்ட மேட்ரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அப்படின்னா உயிரை வந்து இப்படிலாம் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எது, எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு யோசிக்கும்போது சில கன்க்ளூஷன்ஸை நோக்கி நம்ம நகர முடியும். அப்போ அதெல்லாம் விஷயம் இல்லை. அப்போ நம்ம கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறது, அதை ஒட்டிய கோட்பாடுகள் பூராமே மனசை ஆற்றுப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கோட்பாடுகள். இதெல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா கடவுள் பற்றி நமக்கு புரியலாம். இதெல்லாம் கடவுள் இல்லைனா கடவுள்னு ஒன்று இருக்கும்ல, அது நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி, அது இருக்கும்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் விட்டால் தான் புரியும், விடலைன்னா புரியாது. அப்போ நம்ம அதை புரியணுமா வேணாமா? புரியலைன்னா பரவாயில்ல, அதை புரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் நம்ம நம்ம வேலையை தான் செய்ய போகிறோம். புரியலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா இங்கே சமூக சிக்கல்கள் தான் அதிகமாகுதுங்கிறது தான் இங்கே நிதர்சனமான விஷயம். இதே மூணு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம மருத்துவத்துக்குள்ளே வந்துடலாம். உடல், உயிர், மனம். மருத்துவ ரீதியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த உடம்புக்கு சக்தி கொடுக்கறது யார்? இந்த மூணு விதத்தில் உயிர் தான். உயிர்ங்கிற நபர் உள்ளே இல்லைன்னா மனசும் வேலை செய்யாது, உடம்பும் வேலை செய்யாது இல்லையா. இந்த உயிர் தான் இங்கே இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. ஆனால் உயிர் வந்து இம்மெட்டீரியலாக கண்ணுக்கு தெரியாததா கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாதது. உடல்ங்கிறது கண்ணுக்கு தெரிகிறதா கண்ணுக்கு தெரியாததா? தெரியும் இல்லையா. இது ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இடையில் ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் மனசு. அவர் வந்து இம்மெட்டீரியலும் மெட்டீரியலும். அவர் வந்து கண்ணுக்கு தெரிகிறவரும் தெரியாதவரும். கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்ச நாளில் மனசு எங்கே இருக்குது, அதனுடைய பிக்சர்ஸ், கலர்ஸ், ஸ்மெல்ஸ் எல்லாமே உண்டு மனசுக்கு. மனசுக்கு வந்து சுவை சுவை இல்லை, நிறம் உண்டு மனசுக்கு. ஸ்மெல் இருக்குது. நீங்கள் இறந்த வீடுகளில் முதல் 40 நாளுக்குள்ளே அந்த இறந்த நபருடைய ஸ்மெல்ல நீங்கள் பார்க்க முடியும். இறந்த வீடுகளில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்னா நமக்கு அவங்க ஸ்மெல் தெரியும் இல்லையா, நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா, அவங்க ஸ்மெல்ல முதல் 40 நாளுக்குள்ள அடர்த்தியாக உணர முடியும். அது அந்த பக்கம் ஒரு 80-90 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அவர் வாழாத இடத்துல கூட நீங்கள் அவரை நினச்சோடனே அந்த ஸ்மெல் வந்து போகும், ஃபீல் பண்ண முடியும். இது உயிரா மனமா? மனம். அப்போ மனசுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது செத்ததுக்கப்புறமா, அது வேற. ஆனால் அது உயிரோடு இருக்காது. மனம் மனமாக இருக்கும், உயிரோடு இருக்காது. அதனால் தனித்து இயங்க முடியாது. நம்ம அதை எடுத்துக்கலாம், சப்போர்ட்டிங் மெட்டீரியலாக அதை எடுத்துக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய தாட்ஸில் ஒரு பகுதி வந்து அப்படியான வாழ்ந்து மறைந்த நபர்களுடைய மனம் தான், நம்முடைய தாட்ஸினுடைய ஒரு பார்ட்டாக அதுவும் ஊடுருவோம். அதனால் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, வேணும்னா எடுக்கலாம், வேணாம்னா விடலாம். இப்போ இங்கே இந்த உயிரையும் உடலையும் இணைக்கிற பசை எது அப்படின்னா மனசு. இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும், ரெண்டையும் வந்து சமரசம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சண்டை போட்டுரும். இந்த உயிர் என்ன செய்யும்னா தன்னுடைய ஆற்றலை மனசுக்கு கொடுக்கும், இந்த மனசு என்ன செய்யும்னா அதை வாங்கி உடம்புக்கு கொடுக்கும். இப்போ எது சரியாக இருந்தால் உடம்பு ஆற்றலோடு இருக்கும், மனசு சரியாக இருந்தால் உயிர் சரியாக தான் இருக்கும். உயிர் கொடுக்கும். இந்த வாங்குகிற குறையர் பாய் இருக்கிறதுல மைண்டு, அவர் வாங்கி டெலிவரி கொடுக்குறதில்ல, இல்லைன்னா லேட்டாக டெலிவரி கொடுக்குறது, இல்லை பாதியை செலவழிச்சுட்டு டெலிவரி கொடுக்குறது. இங்கே தான் அந்த உடல் சிக்கல்கள் வந்து ஆரம்பமாகுது. இப்போ நம்ம பார்த்த விஷயத்துக்கே வரலாம். உயிர், உயிருக்கு ரெண்டு வேலை இருக்குது, உடலை பராமரிக்கிறது,
மனசை பராமரிக்கிறது. உடலை பராமரிக்கிறதுனா என்ன? நம்ம ஏற்கனவே ஹீலர் பாஸ்கருடைய உரைகளையோ காமன் இயற்கை மருத்துவம் பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு தும்மல் வருது அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவை இந்த உடம்பு வெளியேற்ற முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். இது நல்லதா கெட்டதா? நல்லது, நல்லது தான். ஆனால் நிறுத்தணும்னு நம்ம ஒரு கெட்டது பண்ணுறோம். அது மருத்துவத்துக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். ஆக மொத்தம் இங்கே என்ன நடக்குதுன்னா, உடம்பு நல்லதுக்காக அது இயல்புக்கு கொண்டு வர்றதுக்காக தும்மலை ஏற்படுத்துது, இருமலை ஏற்படுத்துது, காய்ச்சலை ஏற்படுத்துது, சளியை ஏற்படுத்துது. இது பூராமே உடம்பு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக செய்யக்கூடிய வேலைகள், ஃபங்க்ஷன் அது. இது இல்லாமல் ஆரோக்கியம் திரும்பவே திரும்பாது. தும்மலை வரக்கூடாது, என் லங்ஸ் நல்லா இருக்கணும்னா அது சாத்தியம் இல்லை. தும்மல் வந்தால் தான் லங்ஸ் சரியாகும். அந்த சூழலை அது மேனேஜ் பண்ணும் இல்லையா, தகவமைக்கிற திறன், அதான் இங்கே நடக்குது. அப்போ உடலை மேனேஜ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். இந்த உயிர் வந்து உடம்பை பராமரிக்குது, பாதுகாக்குதுன்னு நமக்கு தெரியும். மனசையும் பராமரிக்குதா, பாதுகாக்குதா? ஒரு கோபம் வருது நமக்கு, கோபம் அப்படியே இருக்கா குறைஞ்சிருதா? அதை செய்கிறது உயிர் தான். இந்த உயிரில் இருக்க ஆற்றல் தான். சந்தோஷம் வந்தாலும் குறைஞ்சிரும், அதையும் விட்டு வைக்காது. எது மனசில் வந்தாலும், உதாரணமாக இது ஒரு வேவுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வந்தால் சந்தோஷம், இப்படி வந்தால் கவலைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டையும் விட்டு வைக்காது, ரெண்டையும் சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டும் ஒன்று தான், ஐயா சொன்ன மாதிரி. அது கோபமும் ஒன்று தான், துக்கமும் ஒன்று தான், மகிழ்ச்சியும் ஒன்று தான். நமக்கு ஏதாவது ஒன்றை பிடிச்சி போய் அதை தொடர்ந்து வர வைக்கணும்னு பார்க்குறோம், இன்னொன்று வேணாம் தள்ளி விட்டுறலான்னு பார்க்குறோம். ஆக மொத்தம் மனசு என்ன செய்யும்னா, அது உயிரை பயன்படுத்தி இயல்புக்கு மறுபடியும் திரும்பிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருந்தாலும் துரத்தி விட்டுறோம், கோபமாக இருந்தாலும் துரத்தி விட்டுறோம். இதுதான் மனதை பராமரித்தல். அப்போ உயிர் ரெண்டு வேலை செய்யுது, ஒன்று உடலை பராமரிக்கிறது, இன்னொன்று மனசை பராமரிக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த உயிர் எனர்ஜியை எந்த வழியாக தருது? மனம் வழியாக உடலுக்கு கொடுக்குது. இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த இடத்துல நம்ம ஒரு கணக்கு போடலாம். ரெண்டு நபர்கள் வந்து நடந்து போகிறாங்க, ஒரு பள்ளத்தில் கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே கவனிக்காமல் பேசிக்கிட்டே போய் கவனக்குறைவில் கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருக்குமே காலில் அடிபடுது, ரெண்டு பேருக்குமே ரத்தம் வருது. இதில் ஒருத்தர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ ரத்தம் வருது, ரத்தம் வந்துச்சுன்னா ரத்தம் கீவேர்டு கொடுத்துட்டோம் மைண்டில் வந்து, ரத்தத்தை பார்த்தோன்னே கீவேர்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன செய்யும், ரத்தம் நானே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன ஞாபகம் வரும்னா, நான் ஹெமட்டாலஜிஸ்ட் இல்லையா, இந்த ஹீமோஃபீலியான்னு ஒரு நோய் இருக்குது. ஹீமோஃபீலியானா குண்டூசி இப்படி குத்திருச்சுன்னா உடம்புல இருக்கிற அவ்வளோ ரத்தமும் சொட்டு சொட்டாக வடிஞ்சு வெளியே போயிடும். ரத்த உறையாமை நோய் அப்படின்னு பேர். விக்டோரியா மகாராணி ஃபேமிலியில் ஒரு ஆள் எப்பயுமே இந்த ரத்த உறையாமை நோயில் இருப்பாங்க. அதனால தான் க்ளவுஸ் போட்டிருக்கான். க்ளவுஸ் போடுறது, சாக்ஸ் போடுறத வந்து குளிருக்கு இல்லை, அவன் குண்டூசி குத்தக்கூடாதுன்னு சேஃப்டியாக இருக்கான். நம்ம அவன் மகாராணியே போட்டிருக்காங்கன்னு நம்மளும் போட்டுக்கிறவங்க. அவன் நோயிலேருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. துப்பாக்கிக்கு பயப்பட மாட்டான், குண்டூசிக்கு பயப்படுவாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கே பெரிய குழு இருக்குது, இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது. அந்த நோய்க்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சித்த மருத்துவத்துலேயும் ஹோமியோபதியிலையும் அக்குபஞ்சர்லேயும் தீர்வு உண்டு. படிப்படியாக மாறுறதை பார்க்குறோம். நிறைய குழந்தைகள் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹீமோஃபீலியாங்கிற நோய் தான் எனக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே வரும். இப்போ எனக்கு அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நபர்கள், நானும் என் நண்பர் போகிறோம், கீழே விழுந்துரு அடிபட்டுறேன், என் ரத்தத்தை பார்த்தோன்னா எனக்கு தோணுது ஹீமோஃபீலியாவாக இருந்துச்சுன்னா அப்படின்னு தோணுது. இப்போ என்ன நடக்குது, உடம்பு பாதிக்கப்பட்டுருச்சு, காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ மனசு என்ன ஆயிடுச்சு, கவலை பயத்தினால் பாதிக்கப்பட்டுருச்சு. பாதிப்பு உடம்புலையும் இருக்குது, மனசுலையும் இருக்குது. என் பயம் எந்த அளவு இருக்குது அப்படின்னா, உயிர் போயிருமோ, இப்படியே ரத்தம் போச்சுன்னா என்னதுக்காகிறது. இப்படி தான் போன வாரம் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் அப்படியே போய் செத்து போயிட்டாரு. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணி ரத்தமாக ஏற்றுனாங்க, ஆனாலும் அவர் உடம்பை ஏற்றுக்கல. இப்படி பல விஷயங்களை எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பயத்துடைய அளவு பார்த்துறேன் சார், பயத்துடைய அளவு 90% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உயிர் என்ன பண்ணும்னா, ஆற்றலை பூரா யார்கிட்ட கொடுக்கும், அது கொடுக்குற ஆள் ஒரே ஆள் மனசு தான் கொடுத்துரும். இவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இப்போ தான் தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுப்போம்னு முடிவு பண்ணுறது. 90% பயந்து போயிருக்கு இல்லையா. இது கொடுக்குற ஆற்றலை என்ன செய்யும்னா, 90% எடுத்து இதை சமநிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள 10% மட்டும் இங்கே அனுப்பிச்சுவிடும். இவருக்கு காயம் ஆடுறதுக்கு 1 வருஷம், சாதாரண காயம்தான், 1 வருஷம் ஆகும் ஆடுறதுக்கு. ஏன், ரொம்ப பயந்து போயிடுச்சு இல்லையா, அது அது செலவழிச்சிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி பயப்படுது, பயத்தை காப்பி போட்டு காப்பி போட்டு பயப்படுது. யாராவது வந்து சொன்னானே திரும்பியும் பயப்படுது. அப்போ எனர்ஜியை எடுத்து எடுத்து இது பயந்துக்கிட்டே இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்காக 90% உடம்பு செலவு பண்ணிடுது உயிர், மிச்சம் உள்ள 10 தான் இங்கே கிடைக்குது. அதனால் இவருடைய காயம் ஆறுறதுக்கு லாங் டைம் எடுக்கும். இவர் என்ன மருத்துவம் பார்த்தாலும் லாங் டைம் எடுக்கும். ஏன்னா உள்ள மனம் வந்து அமைதியாக இல்லை,
ஆசோலேட்டட், இந்த மருத்துவம் பார்த்து என்ன ஆக போகுது, இப்படி புலம்பிகிட்டு இருக்கோம் உள்ள. அல்லது பயம் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் உள்ள நெகட்டிவ் விஷயங்கள் பூராமே தாட்ஸ் வழியாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது பூரா நமக்கு வரும். நம்மளும் சூஸ் பண்ணுவோம், அதுவே நெகட்டிவாக சூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஏன் மனசுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது? இந்த உயிர் வந்து நேராக உடம்பிட்ட கொடுத்துட வேண்டியதானே, ஏன் மனசிட்ட போய் கொடுத்து இப்படி கொடுக்க சொல்லுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் காரணம் வந்து இது இம்மெட்டீரியலையும் மெட்டீரியலையும் கனெக்ட் பண்ணுற உறுப்பாக இருக்கிறதுனால இதுக்கு சில கேரக்டர் இருக்குது. இது உயிரோடையும் தொடர்பு கொள்ள முடியும், இது இந்த மனசோடையும் தொடர்பு உடலோடையும் தொடர்பு கொள்ள முடியுங்கிறதுனால, இது டியூவல் கேரக்டருங்கிறதுனால இதுகிட்ட தான் கொடுக்க முடியும், வேறு ஆளுகளில் இது நேராக இங்கே கொடுக்காது. ஏன்னா இது வேறு தன்மை, இது வேறு தன்மை. அவையார் பாடல் இருக்கும், பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு இருக்கும். ஒரு பரமாக இருக்கக்கூடிய சக்தி நேரடியாக பொருளை உருவாக்கிட முடியாது, அப்படி அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி தான் கொடுக்கும் அப்படிங்கிறத விளக்கும் அந்த பாடல். தொல்காப்பியமும் அவையாருடைய பாடல்களும் விளக்குது இது. அப்போ இங்கேருந்து இங்கே கொடுத்து தான் கொடுக்கும். அப்புறம் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, ரொம்ப கடைசி கட்டம், நம்ம இப்போ போய் பார்க்குறோம், ஆறுதல் சொல்லணும். இப்போ என்ன சொல்லணும் அவருக்கு? உடம்பை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா உடம்பை விட்டுச்சுன்னா உயிர் போயிடும். ஆனால் என்ன சொல்கிறோம்? மனசை விட்டுறாங்கன்னு சொல்லும். மனசை யார் பிடிச்சிட்ருக்கா? இன்னும் சொன்னால் மனசு தான் உயிரை பிடிச்சிட்ருக்கு, மனசு தான் உடம்பையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மனசை விட்டோம்னா அது ரெண்டையும் விட்டுரும். அதனால தான் அந்த காலத்தில் கிராமத்தில் ரொம்ப வயசாகி படுத்த படுக்கையாக உயிர் போகாமல் இருந்துச்சுன்னா மனசுக்கு எது பிடிக்குமோ, தங்கத்தை கொண்டு வந்து கரைச்சி ஊற்றுறது, ரொம்ப பிடிச்ச நபரை கூட்டு வந்து பால் ஊற்ற வைக்கிறது, இல்லை இப்படி டிசைன் டிசைனாக செய்வாங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் அங்கே செஞ்சு காட்டி நிறைவடைய வைக்கிறது. மனசு வந்து அப்பாடா போதும்னு விட்டுருச்சுன்னா இது ரெண்டும் பிரிஞ்சிடும். அது அப்போ மனசுக்கு உரிய இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி ஒருத்தர் நோயில் விழுந்து ரொம்ப நாள் கழித்து அவரை மறுபடியும் பார்க்குறோம், அப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறோம் இல்லையா. அதே மாதிரி குணமாயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம், நோய் குணமாயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அந்த வார்த்தையை ரெண்டு தடவை சொல்லி பாருங்கள். குணம், குணம்னா என்னது, என்ன அர்த்தம்? குணம்னா கேரக்டர்னு அர்த்தம். கேரக்டர் உடம்போடதா மனசோடதா? மனசோடுது. அப்போ என்ன கேட்குறோம்? நோய்வாய்ப்பட்ட சரியான நபர்கிட்ட உன் கேரக்டர் சரியாயிருச்சான்னு கேட்குறோம். யாருக்காவது அர்த்தம் தெரிஞ்சால் நம்மளை விடுவாங்களா? ஒரு காய்ச்சல்லையோ தலைவலியிலையோ தொந்தரவுக்கு உட்பட்டு ஒரு பத்து நாள் கழித்து அவரை பார்க்குறோம், ஏ உன் கேரக்டர் சரியாயிருச்சாயா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்போ என்ன புரிஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள்னா, கேரக்டர் சரியில்லாமல் போனால் ஃபிசிக்கில் தொந்தரவு வந்துடும், அது சரியாயிடுச்சுன்னா இது சரியாயிரும்னு சொன்னாங்க. இப்படி நிறைய கிராமத்து சொற்கள்லேருந்து இந்த உண்மையை இப்படி விளக்கலாம், சங்க இலக்கியங்கள்லேருந்து அல்லது சித்தர் பாடல்கள்லேருந்து அப்படி விளக்கலாம், ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டே வரும். அதனால தான் மனம் முக்கியம், மனசை சரி பண்ணிட்டு தான் உடம்பை சரி பண்ணும். இதே மாதிரி ரோட்டில் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆன நபர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நோயே வராது. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த நோயும் இருக்காது, கிருமி பாதிக்காது, எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் தூங்குவாங்க, ஒன்றுமே செய்யாது. நம்ம எல்லாம் ஒழுங்காக இருக்காளுக்கு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மனப்பராமரிக்க வேலையே இல்லை, அது வந்து அது போக்கில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் நேராக அது இந்த வழியாக வாங்கி இங்கே கொடுத்துருது. இங்கே நமக்கு நிறையா வேலை இருக்குல்ல, பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஒவ்வொன்றா பிளான் பண்ணி எதிர்பார்த்து ஏமாந்து அதுக்கு பயப்பட்டு அடுத்து இப்படி நடந்துருமோன்னு முன்முடிவு பண்ணி இந்த இதுலேயே இங்கே செலவழிஞ்சிருது நிறைய விஷயம். அதனால் இங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் மனம் வந்து முக்கியங்கிறதுல வந்து உளவியல் துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. சித்த மருத்துவம் தான் ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து மனமும் உடலும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருக்குது, கேட்க மாட்டேறாங்க யாரும். 1600களுக்கு பின்னாடி தான் நவீன உளவியல் வந்து ரெண்டாக பிரிச்சிச்சு, உடம்பு வேறு மனசு வேறு அப்படின்னு பிரிச்சிச்சு. இப்போ நாங்கள் வந்து சேர்க்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் மறுபடியும், இது அப்படி இல்லை, இது மாடர்ன் ஒத்து வராது, இதுக்கு உடம்பும் மனம் மனமும் ஒன்று தான், இங்கே பாதிச்சுன்னா அங்கே வேலை செஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ இந்த உடல், மனம், உயிர் இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இது சரியாக இருந்தால் இது ரெண்டும் சரியாக இருக்கும். அப்போ உடம்பை பராமரிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் செய்யணும், தூங்குறது, பசிக்கும் போது சாப்பிட்றது, நல்ல உணவு எடுத்துக்கிறது, இது தனி. இது செய்யலைன்னா இங்கே நோய் வந்துடும். அதே நேரம் இங்கே வந்த நோயை இங்கே பிடிச்சி வச்சுக்கிறோம். அது இது பெருசாகிறது எது? மனம். இன்னொன்று, சும்மா பயந்து பயந்தேவும் நோயை உருவாக்கும் மனசு. உடம்புல ஒன்றுமே இருக்காது, சும்மா பயந்தே நோயை உருவாக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கேன்சர்களில் பெரும்பகுதி கேன்சர் உளவியலின் காரணமாக வர்ற கேன்சர், பயத்தினால் வர்ற கேன்சர். சாதாரண கட்டியை ஃபிசியாலஜி, அது வந்து சாதாரண கட்டிங்கிறது உடலியல், ஒரு கட்டி வரலாம், அது கேன்சராக இருக்குமோன்னு பயந்து 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 கேன்சர் ஆக்கிறது அதிகமாக இருக்கு. நீங்கள்
ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சைக்ரியாட்ரிக் உளவியல் மருத்துவம் வந்து இன்றைக்கி உலகத்தில் உள்ள 99% நோய்களுக்கான காரணம்னு ஒன்று சொல்லுது, வெளியே சொல்ல மாட்டுறாங்க. சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்னால் ஏதோ பெரிய நோயின்னு பயந்துடாதீங்க, மைண்ட் ஆசிலேஷன் அவ்வளோதான். இன்றைக்கி உலகத்தில் இருக்க 99% பிரச்சனைக்கு காரணம் என்ன? மைண்ட் ஆசிலேஷன். ஐயா மனது இரட்டைத்தன்மையுடன் இயங்குவதுன்னு சொல்லுவார். ஒருமைத்தன்மைங்கிறது நேச்சர், திங்கிங்க்கு வந்து ஒருமைத்தன்மை தான் இருக்கும். அது தாட்ஸை எதிர்த்து போராடலைன்னா அது வாட்டுக்கு இருக்கும். தாட்ஸை எதிர்த்து போராடிச்சுன்னா ரெண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இங்கே சண்டை போடுறது அங்கே யோசிக்கிறது. இந்த இரட்டைத்தன்மை தான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். இது வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்பில் நிம்மதி போயிடும். உடல் தொந்தரவு சாதாரணமாக காலில் இடறி வந்த புண்ணு கூட காயம் ஆயிடுறதுக்கு பல நாள் ஆகும். இங்கே இந்த ரெண்டாவது நபர் விழுந்து காயப்பட்டார் இல்லையா, அந்த ரெண்டாவது நபர் அவர் பார்க்குறாரு, அவருக்கும் ரத்தம் வருது, ரத்தம் வந்தானே பார்க்குறாரு. வடிவேல் டைலாக் இருக்குல்ல, சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது? விழுந்தால் காயம் வரதானே செய்யும். நீங்கள் சின்ன வயசில் சைக்கிளிங் பழகினீங்கன்னா கீழே விழுந்து அழுதுகிட்டே போய் அப்பாட்டையோ அம்மாட்டையோ சொன்னோம்னா இப்படிலாம் விழுந்தால் தான் சைக்கிளோட பழக முடியும்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த டயத்தில் நமக்கு வந்து அப்புறம் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு போய் சொன்னோம்னா இப்படி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புரியும், அடுத்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதை. அப்படி தான் கீழே விழுந்தால் காயம்பட தான் செய்யும், காயம்னா ரத்தம் வர தான் செய்யும், ரத்தம் வந்தால் உறைஞ்சிரும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம் தானே இல்லையா. வேணால் டெஸ்ட் பண்ணலாம், ரத்தம் உறையுதா உறையிலையா, இப்போ செக் பண்ணிங்கன்னா ஆகா உறையுது அப்படின்னு முடிவுக்கு வரலாம். அப்போ இங்கே பயம் இருக்குமா இருக்காதா? இதை கேஷுவலாக டீல் பண்ணோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு 10% பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாகவாது இருக்கணும்ல மனசுனா, அதுக்குரிய வேலையை செய்யணும், அதனால் லேசாக பயத்தை ஏற்படுத்துது. இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது? அது இங்கே வரும், 6 நாளில் சரியாகும் இருக்குது. அப்போ இவர் உடம்பு நல்ல உடம்பா? அப்படிலாம் இல்லை, ரெண்டு உடம்பும் ஒரே உடம்பு தான். இவருடைய மனம் ஆசிலேஷன்லேருந்து தப்பிச்சிருச்சு, தேவையில்லாத சிந்திக்கலை, அதாவது அகத்தை பற்றி யோசிக்கலை, தேவையான செயலை மட்டும் யோசிக்குது. ஐயா சொன்ன ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆன்சர் இருக்குது. இதை எப்படி நிறுத்துறது ஆசிலேஷனை? அதுக்கான சொல்யூஷனை தான் ஐயா சொல்லிகிட்டு இருக்காங்க. புரிதல், அகத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, வெளியில் இருக்கிறத மட்டும் யோசிங்க, அடுத்தவங்க அகத்தை பற்றியும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா. நம்ம புறம்னு நினச்சிக்கிட்டு இன்னும் புறத்தில் போய் இன்னொருத்தர் அகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம், அதுவும் அகம் தானே. நம்ம அகத்தை யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உலகத்தில் இருக்கிற நபர்களுடைய அகத்துக்குள்ளேலாம் போய் யோசிக்க முடியுமா? அப்போ இதுதான் இந்த முக்கியமான விஷயம். இது தவிர நம்மாழ்வார் ஐயாவோட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அவர் விவசாயிகளுக்கு வந்து மருத்துவ பயிற்சி கொடுக்க சொன்னார், ரொம்ப காலமாக கொடுத்துட்ருக்கோம், இப்போயும் தொடருது. அவருடைய வானகம் ஆய்வு மையமும் எங்களுடைய கம்பம் அகாடமி நிறுவனமும் இணைஞ்சு அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் விவசாயம் படிக்க போவோம், அங்கேருந்து விவசாயிகள் மருத்துவம் படிக்க வருவாங்க. ஏன்னா ரெண்டும் தெரிஞ்சு அவர் சொல்லுவார், மருந்து கிடைக்கும் உரக்கடைக்கும் இந்தியாவில் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவார், ரெண்டுக்கும் போகலன்னா நோய் வராதுன்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பயிற்சிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கிறோம், 4 நாள் 5 நாள் இப்படியான பயிற்சிகள். இயற்கை வேளாண்மைனா நம்ம போய் விவசாயம் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஒரு உணவு எப்படி எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக போய் பயிற்சி எடுத்துக்கிறது. அப்படியான ஒரு கடைசி பயிற்சியில், சென்னை பயிற்சியில் நிறைவுரை நம்மாழ்வார் ஐயா, அதுக்கப்புறம் அவர் பேசலை, இறந்துட்டார். அந்த அதாவது மருத்துவம் பேசலை, வேறு விஷயம். கடைசி அவருடைய உரைங்கிறது இறக்குறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தஞ்சாவூரில் நடந்த மீட்டிங் தான். அங்கே அவர் பேசும்போது அங்கே எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போனார், ஒரு ரிசர்ச்சை பற்றி சொன்னார். சொல்லிவிட்டு இந்த ரிசர்ச்சை இப்போ தான் முதல்ல சொல்கிறேன், நிறைய இடத்துல சொல்லணும்னு நினச்சேன் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவரால் நிற்க முடியல, அதனால் சேரில் உட்கார வச்சுருக்கோம். சேரில் உட்கார வச்சா ஆளுகளை பார்க்க முடியல, ஸ்டேஜ் இல்லை, கீழே உட்காந்துருக்காரு சேர் போட்டு. அப்போ முகமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்யலான்னு கேட்குறேன், டேப்பில் தூக்கி போட்டு அது மேலே என் சேரை தூக்கி போடுங்கன்றது, முகத்தை பார்த்து தான் பேச முடியும் அப்படின்னு. அப்புறம் ஒரு டேப்பில் போட்டு அது மேலே ரெண்டு பேர் சேர்ந்து சேரை தூக்கி போட்டு அவருடைய உரை இருந்தது. அப்போ அவர் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு என்னை திரும்பி பார்த்து, நான் இப்போ சொல்கிற ரிசர்ச்சை நீங்கள் வந்து சொல்லிடணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே வந்து நான் மனமென்னும் மாமருந்து புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நம்மாழ்வார் ஐயா சொன்ன அந்த ஆய்வு அப்படின்னு எழுதியிருக்கேன். ரொம்ப சின்ன ஆய்வு தான் அது. ஒரு டாக்டர் என்ன பண்ணார்னா, ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணுறாரு, ஒரு எம்எஸ் நியூரோ சர்ஜன். அப்படி பண்ணும்போது பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவருடைய கை கால்கள் செயலிழந்துருது, அந்த பேஷண்ட்டுடைய கை கால்கள், குறிப்பாக கால்கள் செயலிழந்துருது. இன்றைக்கும் நீங்கள் ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி வந்து கால்கள் செயலிழப்பு 99% இருக்கும், 1% தான் தப்பிப்பாங்க. மிச்சால் பூரா ஸ்பைனல் சர்ஜரினாலே அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல், அதே மாதிரி பிரைன் சர்ஜரினாலே நரம்புகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சை பூரா தோல்வியை தான் தழுவிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது, கால்கள் செயலிழந்து போகும். நிறைய பேஷண்ட்டை பார்க்கலாம், சக்கரநாக்காலியில் உட்காந்துருப்பாங்க, இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இருக்காது.
அப்போ அந்த மாதிரி முதல்ல நடக்குது அவருக்கு. அந்த டாக்டர் பார்க்குறாரு என்ன இப்படி கால்கள் செயலிழந்து போச்சு, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறாரு தொடர்ந்து. அப்போ அனிமலில் தான் ரிசர்ச் பண்ண முடியும், இன்னொரு மனுஷனை வச்சு பண்ண முடியாது இல்லையா. ஒரு நாயை எடுத்து அதனுடைய ஸ்பைனில் ஓப்பன் பண்ணி வெட்டினரி சயின்ஸ் அடிப்படையில் என்னென்ன நரம்பு என்னென்ன செய்யுதுங்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு ஒரு நரம்பலை வந்து சர்ஜரி பண்ணுறாரு. அந்த நரம்பு துண்டிச்ச உடனே அந்த நாயினுடைய பின்னங்கால்கள் செயலிழந்து போச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ சர்ஜரியில் பை மிஸ்டேக்காக அல்லது அந்த சர்ஜரியினுடைய பின்விளைவாக இந்த நரம்பு பாதிக்கப்படுது அல்லது பலவீனம் அடையுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு இப்போ எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி அவருடைய ரிசர்ச் போகுது. அப்போ அந்த நாயை அப்படியே விட முடியாது இல்லையா, சும்மா அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பின் குறிப்பு என்னென்னா நரம்புகளை தைக்கிற கருவின்னு கண்டுபிடிக்கல, நரம்பை தைக்கிற நூல் இன்னும் கண்டுபிடிக்கல. அதை தைக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் தான் இயற்கை. ரெண்டு நரம்பை ஒட்டுற டெக்னாலஜின்னு கண்டுபிடிக்கப்படலை, இன்னும் பல வருடங்கள் ஆகலாம், கண்டுபிடிப்பாங்களான்னு உறுதி சொல்ல முடியாது. அப்போ நரம்பை அந்து வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுடுறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் சக்கரை நகரில் உட்காந்து வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த நாயை என்ன பண்ணுறாருன்னா அந்த டாக்டர் கொண்டு வந்து ஒரு கால்நடை வளர்க்குற ஒரு மையத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இவர் சொல்யூஷன் தேடுறாரு என்ன தான் வழின்னு, கிடைக்கல. திரும்பி வர்றாருங்க, அந்த நாயை திருப்பி பிடிங்க, அந்த பின்னங்கால் செயலிழந்த நாய் ஒன்று இருக்குல்ல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இத்தனை நம்பரில் அட்மிட் பண்ணிட்டு போனேன், அந்த நாயை பிடிச்சிட்டு வாங்க, நான் செக் பண்ணணும். சர்ஜரி இப்போ செக் பண்ணோம்னா கரண்ட் பொசிஷன் என்னென்னு பார்க்கணுன்றாரு. அந்த வார்டன் வந்து புதுசாக வந்திருக்காரு அந்த கால்நடை பராமரிப்பு மையத்துக்கு, அவர் பின்னங்கால் செயலிழந்த நாயே அங்கே கிடையாதுன்னு சொல்கிறார். பின்னங்கால் செயலிலேருந்து ஒரு நாயும் கிடையாதுங்க அப்படின்றது. நீங்கள் வேலைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, நான் இப்போ தான் ஒரு 5 மாதம் ஆச்சு, நான் விட்டுட்டு போய் 1 மாதம் கழித்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அது இருந்திருக்கும் அல்லது இறந்து போச்சா, உங்கள் ரெக்கார்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த நம்பர் உள்ள நாயை பார்த்தா அது இருக்குது, இருக்குன்னா அதை தூக்கிட்டு வாங்கன்றாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து காட்டுறாங்க அதே நாய் தான், ஆனால் அது ஓடுது நாளுகளில். அவர் எம்எஸ் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ஸ்பைனலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அந்த நரம்புகள் சேர்ந்துருக்கு, நரம்புகள் சேர்ந்துருக்கு. இவருக்கு உடனே ஒன்று புரிஞ்சிருச்சு, நரம்பு தானாக சேர்ந்துடும், இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்க விஷயந்தான். உடனே கிளம்பி அந்த ஸ்பைனல் கார்டு சர்ஜரி செஞ்சு கால்கள் செயலில் அந்த பேஷண்ட் இருக்காருல மனுஷன், அவரை போய் பார்ப்போம் அவருக்கும் சேர்ந்துருக்கும்லன்னு ரொம்ப வேகமாக அங்கே போகிறாரு. அங்கே போனால் அவர் இன்னும் மோசமான நிலையில் சக்கரநகலிலே இருக்கார். ஏன் இவருக்கு சேரலை நாய்க்கு சேர்ந்துச்சு அப்படின்னா, அவர் கடைசியாக ஒரு உண்மையை கண்டுபிடிச்சார், மனம் நாய்க்கு இல்லை மனுஷனுக்கு இருக்குது. இவன் வந்து சும்மா வச்சுக்கிறவே மாட்டான், ஐயோ அவ்வளோதான் கால் செயல் இழந்துச்சுல நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகுது, என் பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், இப்படி உட்காந்து ஆரம்பிச்சிடும். அப்போ உட இந்த உயிர் கொடுக்குற ஆற்றலை மனம் வீணடிக்கிறதுனுடைய விளைவாக இந்த பக்கம் அது போகவே போகாது. நம்ம நல்லா இருக்க ஆள் எவ்வளோ வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம், சக்கரை நாக்காளியில் உட்காந்துருக்க ஆளுக்கு அது புரியாது. அது நல்லா இருக்கும்போது மனநிலை நல்லா இருந்தால் மட்டும்தான் நோய் வாய்ப்படும் போது நல்லாயிருக்கும், நோய் வாய்ப்படும் போது மட்டும் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஆரோக்கியமான காலத்தில் ஆரோக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நோய்வாய்ப்பட்ட காலத்துலேயும் ஆரோக்கியம் பற்றி பேச முடியும். நம்ம நோய் வந்தோடனே அவசர அவசரமாக ஒரு கைடு எடுத்து திருப்பி படித்தோம்னா ஒன்றும் புரியாது, அதை வந்து முழுமையாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியாது. அதான் மனம் நல்லா இருக்கிற காலத்தில் நமக்கெல்லாம் பெரிய குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. இல்லை ஞானம்ங்கிற விஷயம் வேணும்னா நம்ம லைஃப்பில் நல்லா தான் இருக்கும்னு அர்த்தம் இல்லையா. டெய்லி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதாலும் ஞானம் தேடுவேனா சாப்பாடு தேடுவேனா, அதனால் நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு இருக்குது, ஒரு வீடு இருக்குது, குழந்தைகள்லாம் நான் ஓரளவு செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க, பெரும் பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஆள் தான் இங்கே இருக்கிறோம் இல்லையா. பேசிக்கலி நம்ம எல்லாம் ஓகே, அதனால தான் ஞானத்தை நோக்கி போகுது மைண்டு இல்லையா. ஆன்மீகம் தேடல் கடவுள்னு போச்சுனாலே அது அடுத்த லெவல். இல்லைனா நம்ம கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டுட்ருப்போம், எனக்கு வீடு வேணும் கார் வேணும்னு கேட்டுட்ருப்போம். அப்படி இல்லாமல் ஞானம்னு வரும்போதே பேசிக் லெவலில் நம்ம ஏற்கனவே பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம மனம் வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான், வாழ்க்கை தேவைகள் நிறைவடைந்து. அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த மைண்ட் ஆசுலேஷன், நோய்க்கும் மனதுக்குமான தொடர்பு, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒருவேளை நோய் வந்தால் கூட அதுலேருந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அப்போ தான் பயன்படுமே தவிர, நோய் வந்ததுக்கப்புறம் அதை தேற்ற முடியாது. அதனால் இந்த காலத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரியா. இது 2வது ஆஸ்பெக்ட். 3வது விஷயம், ஹார்மோன்கள் இருக்குல்ல உடம்புல, இந்த ஹார்மோன்களுடைய கடவுள் யாருன்னா மனம்தான். ஹார்மோன்களுக்கு ஒரு கடவுள் இருக்கார், அவர் யாருன்னா மைண்டு, அவர் நமக்கு அடிமையாக இருக்காரு இல்லையா. நம்ம உடம்புடைய ஹார்மோன்களை இந்த மனசு நினச்சிச்சுன்னா எப்படி வேணாலும் மாற்றும். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நிறையா உதாரணங்கள் இருக்குது. ஒரு சாதாரணமாக யோசனம்னா, ஒரு தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய
உடலியல் ரீதியான மாற்றம் எங்கேருந்து துவங்குது? மனசில் இருந்தால் உடம்புல இருந்தா? அது ஹார்மோனா இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அப்படி யோசிக்கவே மாட்டோம். மைண்டு தான் ஹார்மோனை தூண்டுது, ஹார்மோன் தான் உடம்பை தூண்டுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? நம்ம இதை வேறு ஆஸ்பெக்டில் யோசிக்கலாம். நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ், உடம்புல ஏற்படுற உடலியல் மாறுதல்கள். இது எங்கேருந்து வருது அப்படின்னா, உடம்புல ஏற்படுற கெமிக்கல் சேஞ்சஸ்லேருந்து வருது, வேதியியல் மாற்றங்கள்லேருந்து வருது. இந்த வேதியியல் மாற்றங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஹார்மோன் மாற்றத்துலேருந்து வருது. ஹார்மோனுக்கும் வேதிப்பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? ஹார்மோன்கள்ங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, வேதிப்பொருட்கள் ரசாயன பொருட்கள்ங்கிறது உடம்பு முழுக்க நிறைய இருக்குது. இந்த நிறைய இருக்கிற பொருட்களை இந்த ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தும், கொஞ்சமாக இருக்கிற ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தும். இவர் வந்து கமாண்டர்ஸ், இவங்கெல்லாம் வேலைக்காரங்க. இந்த ஹார்மோன்களுடைய மாற்றம் இருக்குல்ல, இது எங்கேருந்து மாறும்னா எனர்ஜி சேஞ்சஸ், ஆற்றல் மாற்றத்தில். இந்த ஆற்றலை மாற்றுற வலிமை யாருக்கு இருக்குன்னா, மைண்டுக்கு இருக்குது. இன்னும் சொன்னால் மைண்டுக்கும் இருக்குது, மைண்டுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கு ஒரு பகுதி இருக்குது, பெரும்பகுதி மைண்டுக்கு இருக்குது. அப்போ இப்போ மேலேருந்து கீழே வரலாம். மனநிலை மாற்றம் இருக்குது இல்லையா, இது உடம்புல ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துது. உடம்புல ஆற்றல் மாறுது அப்படின்னா ஹார்மோன்கள் மாறுது, ஹார்மோன்கள் மாறுதுன்னா கெமிக்கல்ஸ் மாறுது, கெமிக்கல் மாறுதுன்னா ஃபிசிக்கல் மாறுது. இதுதான் ஃபார்முலா. இது இப்போ உதாரணத்தோடு பார்த்தா தான் புரியும், இல்லைனா வெறும் வார்த்தைகளாக போயிடும். ஒரு நாயை நம்ம பார்க்குறோம், நம்ம ஆள் கீழே கருப்பர் இருக்காருல்ல, பார்க்க ஆள் எப்படி இருக்குது? முதல் தடவை பார்த்தோன்னே பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, அவர் ரொம்ப அப்புறாணி, யாரையும் குலைக்க மாட்டார், விரட்டல மாட்டார் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியாது. ஆள் வந்து நல்ல ஜெய்ஜாண்டிக்கான உருவம், ஷைனிங்காக, நல்ல வலிமையான உடல், அப்படி தான் இருக்கும் பார்த்தோன்னே, பயமுறுத்துகிற மாதிரி. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மளும் பார்க்குறோம், அவரும் பார்க்குறாரு. இப்போ குருவுருன்னு பார்க்குறோம், அவரும் குருவுருன்னு பார்க்குறது. ஏன்னா நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாதுல்ல, ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ நமக்கு லேசாக பயம் வருது, வாய் கருப்பாக இருந்தால் கடிச்சு வச்சுரும். இப்படி எங்கேருந்து வருது? இது தாட், நம்ம கீவேர்ட்லேருந்து வருது. இப்படி தான் அங்கே ஒருத்தனை கடித்து இப்படி நிறைய கதை ஓடிட்டுருக்கோம் உள்ள. வேணும்னா சூஸ் பண்ணலாம், வேணாம்னா விட்டுடலாம். இப்போ நம்ம இன்னும் குருகுருன்னு பார்க்குறோம், அது காதல் எண்ணெயும் தூக்குது, அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குது. அது ஏன் பார்க்குதுன்னா, இவன் ஆள் நல்ல ஆளா, என்ன செய்ய போகிறான் ஒன்றும் தெரியல, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியலன்னு அது நம்மளை பார்த்துட்ருக்கு. நம்ம வந்து இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன செய்யுதுன்னா, பயம்ங்கிற உணர்ச்சி மனசில் வருது, பயம்ங்கிற திங்கிங், பயம்ங்கிற திங்கிங் மனசில் வருது. இது முதல்ல பயம்ங்கிற தாட்டாக வரும், முதல்ல தாட் வரும், தானாக வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ திங்கிங்குள்ளே வந்துருச்சு, திங்கிங்குள்ளே பயம் வந்த உடனே என்ன நடக்கும்? எனர்ஜி லெவலில் சேஞ்சஸ் வந்துடும், எனர்ஜி லெவலில் சேஞ்சஸ் வந்துடும். கிட்னிக்கு மேலே அட்ரினலின், அட்ரினல்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்குது, ஆறாம் வகுப்பு அறிவியல் படத்துலேயும் இருக்குது. அந்த பயந்த உடனே என்ன செய்யும்னா, இந்த அட்ரினலின்ங்கிற ஹார்மோனை அது ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணால் எங்கே போய் கலக்கும்? ரத்தத்தில் கலக்கும். எந்த ஹார்மோனாக இருந்தாலும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்துடும். ரத்தத்தில் பட்டோன்னா என்ன நடக்கும்? குளுக்கோஸ் லெவல் கூடும். அங்கே குளுக்கோஸ் லெவல் கூடுனா தான் நமக்கு ஆற்றல் வேணும்ல, குளுக்கோஸ்னால் சத்து தானே. இந்த நிமிஷம் ஏன் கூடணும்? இப்போ டெஸ்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா கூடுதலாயிரும், அந்த டைத்தில் டெஸ்ட் பண்ணக்கூடாது. பயந்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா லெவல் கூடுதலாக இருக்கும். அது டாக்டர், பழைய டாக்டர்லாம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் மறந்துட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ். ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விதிகள் இருக்குது, எதையுமே இப்போ சொல்கிறதில்ல. அப்போ அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுறதும், குளுக்கோஸை நம்ம சேமிப்பிலிருந்து கிளைக்கோஜன் ஒன்று இருக்குது, அந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதும், உடம்புல ப்ரெஷரை ஏற்றுறதுக்கு அட்ரினலினை சுரக்க வைக்கிறதும், இப்படி நிறைய மாறுதல்கள் நடக்கும். இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது? அட்ரினலின்லேருந்து நடக்குது. அட்ரினலின் சுரந்தோடனே என்ன நடக்கும்? குளுக்கோஸ் வந்து லெவல் அதிகமாகிடும், இன்சுலின் ஸ்டாப் ஆகிடும். இது உடம்புல நடக்கும், எல்லா டாக்டருக்கும் தெரியும், எல்லா நர்ஸுக்கும் தெரியும், எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் தெரியும். அதான் நான் சரியாக படித்தா ஆறாவது வாத்தியாருக்கு தெரியும். நம்ம சயின்ஸை சயின்ஸாக படிக்கிறது இல்லை, சும்மா அப்படி அது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்னு கடந்து வந்துட்டே இருக்கும். பேசிக் சயின்ஸ் இது. அப்போ கெமிக்கல் சேஞ்சஸை எது ஏற்படுத்துச்சு? குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை எது மாற்றுச்சு? அட்ரினலின்ங்கிற ஹார்மோன். அட்ரினலின்ங்கிற ஹார்மோனை எது உருவாக்குச்சு? எனர்ஜி லெவல் சேஞ்சஸ். எனர்ஜி சேஞ்சஸை யார் உருவாக்குனா? பயம். பயத்தை யார் உருவாக்குனா? திங்கிங். திங்கிங் யார் உருவாக்குனா? தாட்டு. தாட்டில் எப்படி வந்துச்சு? கீவேர்டு. கீவேர்டை யார் கொடுத்தா? நாய். அப்போ எங்கே இதை சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும்? நாயை பார்க்குறோம், வருது மைண்டில். இப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணாமல் விட்டுடலாம், அவ்வளோதான். அந்த பயத்தை சூஸ் பண்ணாமல் நாயினா இப்படி தான் பார்க்கும், அதுக்கு தானே வளர்க்குறாங்க இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஒன்று, நாயை பார்த்து பயமாக இருக்குது தாட்டில் அப்படின்னா இந்த பக்கம் போயிடலாம்.
அதை விட்டுட்டு நாயை நோக்கியே போனோம்னா இன்னும் அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டியது வரும். இதுவும் நன்மைக்கு தானே வருது. இந்த தாட் எதுக்கு வந்துச்சு? நீங்கள் கடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற நன்மைக்கான பயம். இது இது வேணும்னா எடுத்துக்கிட்டு செயல்படலாம், இல்லைன்னா விட்டுட்டு வேறு பக்கம் போகலாம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இது உதாரணத்துக்கு, இது சாதாரணமாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றம். அப்போ மைண்டில் பயம்னு வந்த உடனே அட்ரினலின் சுரக்குது, கெமிக்கல் சேஞ்சஸ் வருது, ரத்தத்தில் அட்ரினலின் பட்டோன்னா என்ன நடக்கும், பிளட் ப்ரெஷர் லெவல் கூடும். 80-120 ஓடிட்டு இருந்தது இப்போ 90-140-150 போகும். ஏன்னா ஓடணும், நீங்கள் ஓடுறதுக்கு எனர்ஜி வேணும், இல்லைனா கடி வாங்குறதுக்கு எனர்ஜி வேணும், ஏதோ ஏதோ ஒன்று அங்கே மேனேஜ் பண்ணணும், தைரியம் வேணும், அதுக்காக பிபி வந்துடும். இப்போ இந்த டைத்தில் போய் பிபி பார்க்கக்கூடாது, நல்ல வேலை பார்க்குறது இல்லை. இனி வரும் ஃபியூச்சரில் வந்து எங்கே கால் பண்ணாலும் அங்கேயே வந்து பிபி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டைம் டு டைம் பார்த்தோம்னா நிறையா நேரம் கூடி கூடி தான் இருக்கும். அப்போ அப்படி பிளட் ப்ரெஷர் லெவல் கூடிடும். கூடினதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஓடலாம். அதுக்கு தான் குடிச்சு இவ்வளோ வேலையும் எதுக்கு செஞ்சு, ஃபிசிக்கலாக நம்ம பெனிஃபிட் அடையணுங்கிறதுக்காக தான் அந்த பயம் வந்துச்சு. அப்போ பயம் மனசில் தோன்றுனதுக்கும் உடம்பில் ஏற்பட்ட இந்த ஆற்றலுக்கும் இடையில் என்ன இருக்குது, ஹார்மோன்கள் இருக்குது. அந்த ஹார்மோன்களை இயக்குனது யார், மைண்டு. அந்த மைண்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது, திங்கிங் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம நினச்சா தான் யோசிக்க முடியும், இல்லைனா யோசிக்கவே முடியாது. தாட்டு தான் தானாக வரும். ஐயா சொன்னாங்கல்ல கெமிக்கல் சேஞ்சஸை ஏற்படுத்தும்னு, அது எது, தாட்டாக திங்கிங்கா? திங்கிங். தாட் ஒன்றுமே செய்யாது, அது பாவம் டம்மி பீஸ். வேணும்னா சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணிங்கன்னா பவர்ஃபுல்லாகும், சூஸ் பண்ணலனா ஒன்றும் இல்லை. அதை தான் சிவபாக்கியர் சொல்கிறார், நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நடுவில் நிற்கிறது ஒன்று தான், எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுவாக மாறும், அதனால் நல்லதை பார்த்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த பாடல் முழுசாக அப்படி தான் சொல்லுது. அப்போ இதுக்கு பூராத்துக்கான கன்க்ளூஷன், இது பூரா நமக்கு புரிஞ்சிடும். கன்க்ளூஷன் எங்கே இருக்குது, எப்படி நம்ம பயப்படாமல் இருக்குது? பயப்படலாமா பயப்பட வேணாமா? தேவைக்கு நம்ம முடிவு பண்ணுறதா. பயம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். நம்ம பயப்படலாமா வேண்டாமாங்கிறத யார் முடிவு பண்ணுறது? அது நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ நம்ம முடிவு பண்ணுறது வேறு, தானாக வர்றது வேறு அப்படிங்கிற பகுதியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் இந்த மொத்த உடலினுடைய ஹார்மோன் சிஸ்டமும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா. இது ஒரு பகுதி, ஹார்மோன்களுடைய இயக்கத்தினுடைய இன்னொரு பகுதி. இதேமாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு வெளியே வந்துடலாம், ரெண்டு மருத்துவ சொற்கள் சொல்லுவாங்க சைக்காலஜியில், பிளாசிஃபோ நோசிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசிஃபோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பிக்கை அளிக்கும் விளைவு. உதாரணமாக பாசிட்டிவ் திங்கிங், ஒரு நோயாளி என்ன நோயின்னு அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறது பாசிட்டிவ் திங்கிங். இது ரீசனபிளாக இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்துனீங்கன்னா அது ஒரு விளைவையும், பயத்தை ஏற்படுத்துனீங்கன்னா அது ஒரு விளைவையும் கொடுக்கும். ஏன்னா மனசில் ஏற்படுத்துகிற மாற்றம் வந்து உடம்புல பிரதிபலிக்கும்ங்கிற அடிப்படையில். ரெண்டு சம்பவங்கள் பார்க்கலாம், இது உலகம் முழுக்க ஓரளவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக எழுதப்பட்ட சம்பவங்கள்னால அதை சொல்கிறேன். அமெரிக்காவில் 1980களில் ஒரு நபருக்கு வந்து நாஷ்வில்ங்கிற ஊரில் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு தொண்டையில் வலி வருது. அவர் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவர், மொதல் மொதல் வலிக்குது, சரி என்ன செய்ய போகுதுன்னு விட்டுறாரு. ஒரு லோயர் மிடில் கிளாஸ், அதனால் உடனே டாக்டரை பார்க்கல. ஒரு வாரம் விடுறாரு, வலி கூடிருச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போகிறாரு, போய் கேட்குறாரு. டாக்டர் வந்து 80களில் ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே மட்டும்தான் இருக்குது. முதல்ல ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், கண்ணை பார்க்குறாரு, காதை பார்க்குறாரு, நகத்தை பார்க்குறாரு, வாயை துறங்க டார்ச்லைட் அடிக்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுங்கன்னு சொல்கிறாரு. எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம், உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி நிறைய கேள்வி கேட்குறாரு. தொண்டை வலி தானே, ஏங்க இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, யாராவது உங்கள் கூட ஃபேமிலியில் நெருக்கமானவங்க இருந்தால் கூட்டுவாங்க. இல்லை ஃபேமிலியில் நெருக்கமானவங்களுக்கு ஏதாவதுன்னா நான் தான் பார்க்கணும், அதனால் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஏன்ட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்திருக்கிறது கேன்சர், உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. இந்த புற்றுநோய் 1980களில், புற்றுநோய்னால் இந்த காலத்தில் எவ்வளோ பீதியாகிறோம், கேன்சர்னா 80களில் எப்படி ஆகிருப்பாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80களில் வந்த தமிழ் திரைப்படங்கள் எடுத்துக்கங்க, 70s பிளட் கேன்சர், கமல் வந்து சால்வை சுற்றிட்டு இருமிட்டு வந்தார்னா பிளட் கேன்சர், செத்து போயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க படம் முழுக்க. அதை கண்டுபிடிக்கலாம், அந்த அந்த கால மக்களுடைய மனநிலையை அந்த படங்கள் பிரதிபலிக்கும். இங்கே மட்டும் இல்லை, மலாய் மொழி படத்துலையும் இருமிக்கிட்டே இருக்கான், ஹாலிவுட் படத்துலையும் இருமிட்டே இருக்கான், உலகம் முழுக்க கேன்சருக்கு பயந்துச்சுங்கிறத இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா எஸ்எஸ்ஆர் டாக்டர் ஆயிடுவார், எஸ்எஸ் ராஜேந்திரன். ஏன்னா அவர் தங்கச்சி கேன்சரில் செத்து போயிடும், அதுக்காக டாக்டருக்கு படித்து ஹாஸ்பிட்டல் கட்டுவார். அது 60-70 படங்களில் பூரா அது இருக்கும். அப்பையும் கேன்சருக்கு பயந்துருக்கான், இப்பையும் கேன்சருக்கு பயந்துட்டு தான் இருக்கான். இல்லை இது படங்கள்லேருந்து தொடர்ந்து எடுத்தோம்னா கிடைக்கும் அது. அப்போ அவ்வளோ பயமுறுத்துகிற நோயாக இருந்தது. அப்போ அந்த கேன்சர் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் அடிப்படை ஆய்வே துவங்கலை,
இதில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வலியை குறைக்கிறது கூட மருந்து கண்டுபிடிக்கலை, கேன்சர் பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இப்போ ப்ராக்டிக்கலாக இன்னொரு விஷயம் யோசிங்களேன். நம்ம வந்து ஒரு வாரத்தில் சாக போகிறோம்னா நமக்கு என்ன பிடிக்கும்? எதை இருக்க போகிறோம்னா தான் பிடிக்கும். இல்லைன்னா எவன் எப்படி போனால் நமக்கு என்ன பிடிச்ச ஆளே இருக்க மாட்டான் இல்லையா? நீ இருக்க போகிற, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா வெறுப்பு தான் வரும். யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும், எதை பார்த்தாலும் வெறுப்பு வரும். டாக்டர் சொல்லும்போதே சைக்காலஜி தெரியாமல் தானே சொல்கிறாங்க, பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தூக்கு தண்டனை கைதிட்ட கடைசி ஆசை என்ன? ஒன்றும் இருக்காது. என்னை விட்டுருன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அதுதான் கடைசி ஆசையாக இருக்க முடியும். சாக போகிற நபருடைய கடைசி ஆசை ஞானம் அடையணும்னு இருக்காது, உயிர் வாழணும்னு இருக்கும் இல்லையா? அப்படி இவர்கிட்ட சொல்கிறாங்க. இவர் வெறுத்து போய் வர்றாரு, அப்படியே உடல் மெலிவடையுது, வீட்டுக்கு வர்றாரு, படுத்த படுக்கையாகிறாரு, பசி இல்லை, தூக்கம் இல்லை. 15 நாளில் செத்து போகிறார் அந்த நபர், 15 நாளில் இறந்து போகிறார். அந்த டாக்டருக்கு டவுட் வந்துருச்சு, கேன்சர்னு சொல்லி 15 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே செத்து போயிட்டாரு. இவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிற கேன்சரை நான் பார்த்ததே இல்லை, அப்போ இந்த கேன்சரை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும், மருத்துவ உலகத்துக்கு பயன்படும்னு சொல்லிட்டு அவருடைய பாடியை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் ஒரு உண்மை தெரிய வருது, அவருக்கு கேன்சர் இல்லை. ஏன்னா ஸ்கேனும் இல்லை, ஸ்கேனில் பார்த்துட்டே மாற்றி சொல்லிடலாம், அனுமானம் தானே. ஸ்கேனுங்கிறது அனுமானம், ஃபோட்டோலாம் கிடையாது. அப்போ எக்ஸ்ரே வச்சுக்கிட்டோம், சிம்டம்ஸை வச்சுக்கிட்டோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளோதான், தப்பாக புரிஞ்சதுனுடைய விளைவு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக போட்டார். இதுக்கு பேர் நோசிஃபோ. நோசிஃபோனா நாசமாக்கும் விளைவு. தமிழில் நான் அப்படி தான் மொழிபெயர்த்துக்கிறேன், நாசமாக்கும் விளைவு. நம்மளை சுற்றி உள்ள ஆளை பூரா இப்படி தான் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். தலைவலின்னு சொன்னால் தலைவலியா, நல்ல மருத்துவம் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கணும், அது பரவாயில்ல. இப்படி தான் தலைவலியை கவனிக்காமல் விட்டு பிரைம் டியூமர் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ வாட்ஸ்அப்பில் 4 மெசேஜை வேறு ஃபார்வர்ட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ என்ன செய்கிறோங்க? நோசிஃபோ எஃபெக்டை ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னு இருக்கும். இது நோசிஃபோ விளைவு. இதுவும் எப்படி வேலை செய்யுது? மனம் வழியாக 15 நாளில் ஒரு ஆளை சாகடிக்க முடியும்னு நிரூபித்த சம்பவம் அது. மருத்துவ உலகமே ரொம்ப அதிர்ந்து போச்சு. ரெக்கார்டில் இருக்குது, நிறைய புத்தகங்களில் திரும்பி திரும்பி சொல்கிறாங்க. பிளாசிஃபோவுக்கான மாடல் என்ன உதாரணம் அப்படின்னா, அதே காலத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட், பிஹெச்டி சைக்காலஜி முடித்த நபர் ஜோசப் மர்ஃபி. அவரை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், ஆள் மனதின் அற்புத சக்தி, இப்படி நிறையா புத்தகங்கள் எழுதின நபர் ஜோசப் மர்ஃபி. அவருக்கு கேன்சர் வந்துச்சு, அவருக்கு ஸ்கின் கேன்சர். அவர் ஒரு டாக்டர் ஏற்கனவே பிஹெச்டி சைக்காலஜியில். அப்போ அவர் பார்க்குறாரு தோலெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது, உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட்டாக இருக்குது, கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு அவருடைய நண்பர் இன்னொரு எம்டி டாக்டரை போய் காட்டுறாரு. ஸ்கின் ஸ்க்ராப்பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு இது கேன்சர்னு சொல்கிறாங்க. கேன்சர், நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் அதனால் புரிஞ்சுக்கோங்க, இது கேன்சர், இதுக்கு மருந்து கிடையாது. உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் சைக்காலஜிஸ்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு சாக போகிறேன்னு சொன்னால் என்ன வர இல்லையா? அப்போ அவங்கவுங்களுக்கு சொல்லுவாங்கள்ல பழமொழியில், தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும். அட்வைஸ் சொல்கிறது ஈஸி, சொந்தமாக வரும்போது தான் தெரியும். அப்போ அந்த ஜோசப் மர்ஃபி வந்து அவரும் அதிர்ந்து போகிறாரு, படுத்த படுக்கையாகிறாரு, பசி குறைஞ்சி போய் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் பிளாங்க் ஆகி வீட்டில் படுத்திருக்காரு. அப்புறம் ஆறுதல் தேவைப்படுது அவருக்கு. சரி, என்னை யாராவது கூட்டுப்போங்க, சர்ச்சு கூட்டுப்போங்க அப்படின்றாரு. அமெரிக்கன், அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின், கூப்பிட்டு போகிறாங்க. கைத்தாங்களாக கூப்பிட்டு போகிறாங்க, போய் ஃபாதரை பார்க்கணும் அப்படின்றாரு. போய் ஃபாதரை மீட் பண்ணுறாங்க. ஃபாதர்கிட்ட சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி, என்னுடைய உடம்பு கெட்டுப்போச்சு ஃபாதர், என் உடம்பு வந்து முற்றிலும் கெட்டுப்போச்சு, இதை ரெக்கவர் பண்ண முடியாதுன்றாங்க, ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்றாங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபாதர் வந்து இவர் சொன்னது எதையுமே கேட்கல. அவர் சொல்கிறாரு, என் வாட்ச் நின்று போச்சு. அவர் ஃபாதர் சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபிட்ட, என் வாட்ச் நின்று போச்சு, இந்த வாட்சை தயார் பண்ணால் என் கூட தான் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிடுவேன், நாளை காலையில் ஓடும் அப்படின்னு சொல்கிறார். இவர் மர்ஃபி திரும்பியும் சொல்கிறார், ஐயா எனக்கு கேன்சர் வந்துருச்சு, மருந்தே இல்லைன்றாங்க, நான் சாக போகிறேன்னு சொல்கிறார். ஃபாதர் மறுபடியும் சொல்கிறார், என் வாட்ச் நின்று போச்சு, சர்வீஸ் பண்ண போகிறேன், ஓடும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வாட்சை கண்டுபிடிச்சவனா என் கூட தான் இருக்கான், கண்டுபிடிச்சவனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாதா, அதெல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறார். இவர் மர்ஃபிக்கு புரியல, ஏதோ ஃபாதருடைய வாட்ச் நின்று போன துக்கத்தில் இருக்கார் அவர், இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தால் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக இருக்காரு. இன்னும் உடம்பு உடல் ஆற்றல் குறையும் போது, நீங்கள் காய்ச்சலை அனுபவிச்சிருந்தீங்கன்னா உடம்பு தளரும்போது மனசு பயங்கர பவர்ஃபுல்லாகும், அப்புறம் அது புலம்பிக்கிட்டே இருக்கும், அந்த சத்தத்துலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது இல்லையா? பூரா எல்லாத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கும், தப்பாவோ சரியாவோ ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்கும். ஜோசப் மர்ஃபிக்கும் புலம்புது. அப்படி திரும்பி திரும்பி புலம்பும்போது
ஃபாதர் சொன்ன விஷயம் திரும்பி ரீகால் ஆகுது இவருக்குள்ளே, வாட்ச் அப்படிங்கிறது ரீகால் ஆகுது. திடீர்னு புரியுது அவருக்கு ஒரு விஷயம், வாட்சை செஞ்ச ஆள் கண்டுபிடிச்சிட்டா வாட்ச் சரியாயிரும் அப்படின்னா இந்த உடம்பை எவன் செஞ்சான் அப்படின்னு யோசிக்கிறார். இந்த உடம்பை செஞ்ச ஆளை கண்டுபிடிச்சிட்டா இந்த ரிப்பேர் பண்ணுற ஆள் தானே ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான் டாக்டர்ஸ். செஞ்சவன் யார் அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே வருது. ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணுறாரு அதை பற்றி. இப்போ நோயை பற்றி எண்ணமே இல்லை, திங்கிங் பூரா எங்கே போயிடுச்சு, கண்டுபிடிச்சவன் இந்த இதை உடம்பை கண்டுபிடிச்சவன் யார், உடம்பை செஞ்சது யார், கிரியேட்டர் யாருங்கிற கேள்வி வந்துருச்சு அவருக்குள்ளே. கேள்வி கேட்டு போய்கிட்டே இருக்காரு, ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறார். என்ன ஆன்சர்னு அவர் சொல்லலை, சொல்ல மாட்டேன்ட்டார், நீங்களாக கண்டுபிடிச்சிங்கன்ட்டார். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சா ஞானம், அடுத்தவனுக்கு கொடுத்தா அறிவு இல்லை, தனித்தனியாக கண்டுபிடிச்சா தான் புரியும், மொத்தமாக கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்போ மர்ஃபி என்ன ஆனாருங்கிறது தான் முக்கியம். மருத்துவங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் அடுத்த 3 மாதங்களில் கேன்சர்லேருந்து முழுமையாக விடுபட்டு திரும்பி தன்னுடைய தொழிலுக்கு திரும்பினார். அவர் திரும்பினதுக்கப்புறம் 36 புத்தகம் எழுதினார். அதில் ஒன்று தான் பவர் ஆஃப் தி சப்கான்சியஸ் மைண்ட். உடனே இப்போ அந்த புத்தகத்தை வாங்கி ஃபுல்லாக மக்கப் பண்ணிடாதீங்க, ஒன்றும் செய்தி இல்லை. பொதுவாக அது நான் சொன்ன இடங்களில் பூரா நடக்கும். அவர் அமெரிக்கன், அவருடைய ஆன்மீக பின்புலத்திலிருந்து நம்ம அந்த புத்தகத்தை பார்க்கணும். அவர் வந்து பாசிட்டிவ் திங்கிங்கை பிரதானப்படுத்துவார். அதே நேரம் ஒரு அமெரிக்கனுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுங்கிற பேக்ரவுண்டையும் வச்சு யோசிக்கணும். அவருடைய ஒரு சாப்டர் அந்த புத்தகத்தில் ஆள் மனதின் அற்புத சக்தியை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு அமெரிக்கன் அப்படி தான் அங்கே தான் போய் நிற்கும். நம்மளால் யோசிக்க சொன்னால் ஞானம் அடைவது எப்படின்னு தான் போய் நிற்கும். அங்கே அமெரிக்கன்ஸ் ஐரோப்பியன்ஸ் யோசிச்சாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுல போய் நிற்கும், இம்பார்ட்டன்ஸை பொறுத்து. அதனால் அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா அமெரிக்க புத்தகங்களுக்கு பின்னாடியும் பொருளாதாரம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதை அதை விட்டுட்டு நம்மளால் படிக்க முடிஞ்சால் எதை வேணாலும் படிக்கலாம். இதுக்கு பேர் பிளாசிஃபோ எஃபெக்ட். ஜோசப் மர்ஃபிக்கு ஏற்பட்டது பிளாசிஃபோ எஃபெக்ட். இங்கே ஒரு கூடுதல் உண்மையை சொல்கிறேன், அது என்னோட மனமண்ணு மாமருந்த புத்தகத்தில் எழுதலை, அது நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்தணுங்கிறதுனால அப்படி விட்டாச்சு. கூடுதலாக ஒரு ஸ்டெப்பு வைக்கலாம். இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு இல்லையா, இதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் பாசிட்டிவ் திங்கிங், இன்னொன்று நேச்சுரல் பாசிட்டிவ் திங்கிங். நேச்சுரல் பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஜோசப் மர்ஃபிக்கு ஏற்பட்ட மாதிரி சுயமாக கண்டு உணர்வது. ஆர்டிஃபிஷியல் பாசிட்டிவ் திங்கிங்கிறது யாரோ சொல்லிக் கொடுத்தது திருப்பி சொல்லிகிட்டு இருக்குது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் இருக்குது. லிசா ரேங்கின் அப்படின்னு ஒரு டாக்டர், அவங்க ஒரு புத்தகம் எழுதுனாங்க, மைண்ட் ஓவர் த மெடிசன் அப்படின்னு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க ஒரு எம்பிபிஎஸ் எம்டி, இப்போ இருக்காங்க, லைவ் தான், அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஒரு 50-52 வயசில் மெடிக்கல் மிரக்கல்ஸ் இருக்கும்ல, ஒரு மருத்துவத்துக்கு மருத்துவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஒரு கிட்னி ஃபெயிலியர்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. நாளை காலையில் டயாலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, நைட் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மறுநாள் காலையில் செக் பண்ணால் கிட்னி நல்லாயிருக்கு, எப்படின்னு புரியல. போய் அவங்க டீன்கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, மெடிக்கல் மிரக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. இது அற்புதம், அப்பப்போ அப்படி நடக்கும், அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி வாழ்க்கை முழுக்க சேர்ந்த அற்புதங்களை பூரா ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் சரியாச்சு இவங்களுக்கு சரியாகல அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த அற்புதமே நடந்துச்சுன்னா மருத்துவமே தேவையில்லாமல் போயிருமே, அப்போ அற்புதம் எங்கேருந்து பறக்குதுங்கிறத பற்றி கேள்வி அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. எதை யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை யோசிக்கிறாங்க. யோசிச்சதுனால அலோபதியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, அந்த மருத்துவத்துறையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. என்ன யோசித்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து அவங்களே அறியாமல் நடக்குது. டயாலிசிஸ் மிஷினில் ஒரு 20 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷினில் ரொட்டீனாக டயாலிசிஸ் ஆகி மறுநாள் காலையில் தான் தெரியுது அந்த மிஷின் வேலையே செய்யலை, டிஸ்பிளே மட்டும்தான் வேலை செய்யுது. அந்த மிஷின் உண்மையிலே டயாலிசிஸே பண்ணலை, டிஸ்பிளேயில் மட்டும் மீட்டர் காட்டிகிட்டே இருக்குது. அப்போ 20 பேர் என்ன நாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் பூரா நல்லாயிருக்கான், டயாலிசிஸே பண்ணலை, ஆனால் டயாலிசிஸ் பண்ண மாதிரி நல்லாயிருக்கானே எப்படி அப்படிங்கிற குழப்பம் வருது. அங்கே தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 100 பேரை தேர்வு பண்ணுறாங்க, மூட்டுவெளி நோயாளிகள் 100 பேர். 50 பேருக்கு வந்து பெயின் கில்லர் கொடுக்குறாங்க, இன்னொரு 50 பேருக்கு வந்து மாத்திரை மாதிரியே வடிவமைக்கப்பட்ட எம்டியை கொடுக்குறாங்க, வெறும் மாவு கொடுக்குறாங்க. ஒரு டாக்டர் கொடுத்தா மாவுன்னு நம்புவோமா மருந்துன்னு நம்புவோமா, மருந்து தான். அதனால் மருந்து தானே, எல்லாத்துக்கும் 100 பேர் கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டான். ஒரு குறிப்பிட்ட டைம் விட்டுட்டு அவங்கள பூரா திருப்பி கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க, 100 பேருக்கும் மூட்டு வலி இல்லை, 100 பேருக்கும் மூட்டு வலி இல்லை. இந்த உண்மையிலே மாத்திரை சாப்பிட்டாங்களே அவனுக்கு சைட் எஃபெக்ட் வந்துச்சு, அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வரல, ஏன்னா மாவு தானே சாப்பிட்டான். பாசிட்டிவ் திங்கிங், இந்த பிளாசிஃபோ எஃபெக்ட் இருக்குல்ல, இது வேலை செய்கிறது, இப்படி வேலை செய்யுதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க, வெளியிலேருந்து கொடுக்கப்பட்டது தான். அப்போ இதை வச்சு தான் ஒரு மருந்தை விட மனசு பயங்கரமாக வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட மனசு பயங்கரமாக வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அந்த புத்தகம், மைண்ட் ஓவர் மெடிசன்.
ஒரே ஒரு சிக்கல் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த இடம் தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய இடம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஒருத்தர் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு, ஃபைனல் ஸ்டேஜை கடந்துட்டார். அந்த கேன்சருக்கு மருந்து இல்லை, கண்டுபிடிக்கப்படலை. இது 2005 நடந்தது. அப்போ அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, நமக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே பெரிய ஆள், அந்த மாதிரி அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், எப்படியாவது மருந்து எனக்கு எங்கேயாவது வாங்கி கொடுங்கன்றாரு. மருந்து ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு நேரடியாக சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்போயாவது ஒரு மனசை தேத்திக்கட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்யுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு, பெட்லேயே இருக்காரு. அப்போ அன்றைக்கி பேப்பரில் ஒரு செய்தி வருது, அவருக்கு வந்திருக்க கேன்சர் இருக்கு இல்லையா, அந்த கேன்சருக்கு ஒரு புதிய மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, முதல் கட்ட பரிசோதனையில் இருக்குது அப்படின்னு வருது. அந்த செய்தி இவர் கண்ணில் படுது. அப்படி தானே படும், நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக இருக்கும் சுற்றி சுற்றி. ஒரு மாருதி கார் வாங்க போகிறோம்னா எங்கே பார்த்தாலும் மாருதி காராக இருக்கும். நம்ம சொல்லுவோம் மாருதி கார் நிறையா ஓடுதுங்க, அது எப்பயுமே ஓடிட்டே இருக்கும். நம்ம கண்ணில் இப்போ தான் படும், அப்போ ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ அந்த நியூஸை எடுத்துகிட்டு அந்த டாக்டரை விசிட் வரும்போது சொல்கிறாரு, இந்த மருந்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ தாங்க முதல் கட்ட பரிசோதனையில் இருக்குது, இந்த பரிசோதனை முடிய 6 முடிஞ்சு, அப்புறம் அனிமல் டெஸ்டிங் முடிஞ்சு ஹியூமன் டெஸ்ட்டுக்கு வந்து 12 அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு. இன்றைக்கி நோய் வந்துச்சுன்னா நாளை காலையில் மருந்து வந்துச்சுன்னா டூப்ளிகேட்னு அர்த்தம், 12 கழித்து வந்தால் தான் ஒரிஜினல் அலோபதியில். அதுதான் ஃபார்முலா, வேறு வழி இல்லை, அப்ரூவல் அப்போ தான் வாங்க முடியும். இப்போ நேற்று டெங்கு வருது, இன்றைக்கி மருந்து கொடுக்குறாங்கன்னா அது வேறு ஏதோன்னு அர்த்தம். இங்கே இருக்க பொலிட்டிக்கல் இது. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அந்த டைத்தில் தான் இந்த சைக்காலஜி ரிசர்ச்சில் ஈடுபட்டுருக்கிறதுனால டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ஒரு கொரியர் மூலமாக மருந்து வந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க, வெறும் தண்ணி, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, டிஸ்டில் வாட்டரை ஒரு பாட்டிலில் வர வைக்கிறாங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்ட மருந்தை கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன், டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட சொல்லியிருக்காங்க, போடலாம் இன்றைக்கி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா உடம்புல பெரிய மாறுதல் வருது, வெறும் தண்ணி ஏற்றி விட்டதுக்கு. ஒரு வாரம் தொடர்ந்து போடுறாங்க, முழுசாக சரியாயிடுச்சு அவருக்கு, உடம்புல இருந்தால் எல்லா தொந்தரவுகளும் சரியாகுது. டெஸ்ட்டில் வந்து கேன்சர் இல்லைன்னு வருது, ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக மாறுது. மாறினோன்னே சரி பரவாயில்ல, எப்படியோ சரியான பரவாயில்ல, போய் சொன்னாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியே விட்டாச்சு, ஒரு 6 ஆச்சு. 6 கழித்து அவர் ஃபோன் பண்ணுறாரு, திரும்பி ஃபோன் பண்ணி, இன்றைக்கி பேப்பர் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இன்றைக்கி பேப்பரில் என்ன பிரச்சனை, எனக்கு திரும்பி நோய் வந்துருச்சு. இல்லை பேப்பருக்கும் நோய்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த மருந்து இருக்கு இல்லையா, அது 2 பரிசோதனையில் தோல்வி அடைஞ்சிருச்சான், இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. கூடுதலாக அந்த ஊசி செலுத்தப்பட்ட அனிமல்ஸுக்கெல்லாம் உடம்பு முழுக்க கட்டி கட்டியாக வேறு வந்திருக்கான், அந்த செய்தி வந்திருக்கு. நான் அதை நேற்று காலையில் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு கட்டி கட்டியாக வந்திருக்கு, இப்போ கேன்சரும் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அவரை கொண்டு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க, 2 இறந்து போயிட்டார். 2 வித்தியாசம் இருக்குது, ஜோசப் மர்ஃபி பொழைச்சதுக்கும் இது இந்த லிசா ரேங்கினுடைய பேஷன் செத்ததுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் பிளாசிஃபோ, தன்னுணர்வோடு கண்டுபிடிக்கப்பட்டது, இன்னொன்று அடுத்தவன் சொன்னதை நம்பினது. அப்போ அடுத்தவங்க சொல்கிறத நம்புறது ஒரு குறிப்பிட்ட சூழலில் பலனளிக்கவும் செய்யும். அந்த மந்திரிச்சு 90 போட்டு விட்டால் காய்ச்சல் சரியாக போயிடும், இருமல் சரியாக போயிடும், அந்த நம்பிக்கைகள்லாம் உண்டு தானே, ஓரளவுக்கு வேலை செய்யும். ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல மனசு ஆசிலேட்டரில் இருக்கும்போது அந்த நம்பிக்கைகள் உடஞ்சி போக வாய்ப்புண்டு. அப்போ தன்னுணர்வாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பயத்தை சூஸ் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். இங்கே இந்த நோசிஃபோவை தேர்வு பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும், பிளாசிஃபோங்கிறது இன்புல்ட்டு, தனியாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மனசு சும்மா இருந்தால் அதுதான் பாசிட்டிவ், தேவையில்லாத யோசித்தா அதுதான் நெகட்டிவ். நான் அக்குபஞ்சரில் சொல்கிற விஷயம் மாணவர்களுக்கு, நெகட்டிவ் திங்கிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ் தாட் கிடையாது உலகத்தில், திங்கிங் மட்டும்தான். நெகட்டிவ் திங்கிங்னு ஒன்று இருக்குன்னா நமக்கு சம்மந்தமில்லாத யோசித்தா அதுக்கு பேர் நெகட்டிவ் திங்கிங், தேவையானதை யோசித்தா அது பாசிட்டிவ் திங்கிங், அவ்வளோதான் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை வேறு மாதிரி பிரிக்கவே முடியாது. நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது அதுக்கு பின்னாடி. அந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றியே சமீபத்தில் இறந்தார்ல ஒரு விண்வெளி விஞ்ஞானி, சக்கர நகாலிலே இருப்பார்ல, பேர் என்ன, ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. உளவியெல்லாம் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், பாசிட்டிவ் திங்கிங்கை வலுக்கட்டாயமாக நீங்கள் உள்ள திணிச்சிங்கன்னா அதுக்கு எதிரான நெகட்டிவ் திங்கிங்கையும் நீங்களே உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இதுக்கும் சாத்தான் கடவுள் கதை, கலீல் ஜிப்ரானுடைய கதைக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி படுது. கடவுளை நோக்கி நீங்கள் ஓடுனீங்கன்னா அல்லது சாத்தானை பார்த்து பயந்தீங்கன்னா அங்கே பின்னாடி கடவுள் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம், கடவுளை நோக்கி ஓடுனீங்கன்னா பின்னாடி சாத்தான் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். பிரச்சனை வந்துச்சுன்னா தான் ஆன்மீகத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம், இல்லை நோய் வந்தால் தான் மருத்துவத்தை தேடிட்டுருக்கோம். அப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்குது.
ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கம் தான். நான் இன்னும் கொஞ்சம் கோபம் வரவழைக்கிற மாதிரி சில இடங்களில் சொல்லுவேன், கடவுள் தான் சாத்தான், அவர் தான் அவர் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை பைபிளில் ஒரு கதை உண்டு, முதல் கொலை பைபிள் படி, பைபிள் ஹிஸ்ட்ரி கிடையாது, அது கதை தானே. ஆதாமுடைய மக்களுடைய மக்கள் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுது, கொண்டு போகிறான், ஒரு ஆள் கொண்டு போகிறான், சகோதரனை கொண்டுட்டான். கொன்னதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறான், இந்த உடம்பு என்ன செய்யறதுன்னு. பைபிளில் அந்த கதை உண்டு. உட்காந்து யோசிக்கிறான், இப்போ ஒரு காக்கா வருது அங்கே. காக்கா வந்து ஒரு அது பக்கத்தில் இருந்த ஒரு விதையை அப்படி மூக்கில் தோண்டி அதை உள்ளே தள்ளி மண்ணை தள்ளி விட்டு போயிடுது. இப்போ யார் காக்கா வடிவில் வந்தா? கடவுள். யார் வழி சொல்லி கொடுத்தா புதடா அப்படின்னு? கடவுள். எதை புதைக்க சொன்னார்? கொலை செஞ்சதுக்கு உடந்தையாக இருந்தது கடவுள். நீங்கள் நல்லது செஞ்சீங்கனாலும் உடந்தையாக இருப்பார், கொலை செஞ்சீங்கனாலும் உடந்தையாக இருப்பார். கடவுள் வந்து நியூட்ரல் மோடு, அவர் வேலை வந்து நீங்கள் சொல்கிறத செய்கிறது மட்டும்தான், கைட்லாம் பண்ண மாட்டார். கைட் பண்ணுறவராக இருந்தால் உடம்பு உலகத்தில் தப்பே நடக்காதுல்ல, இல்லை உயிர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி மனசுடைய வேலையை நிறுத்திடும்ல, அதெல்லாம் செய்யாது. மனசு தான் அது முழு சுதந்திரமானது, அது இஷ்டத்துக்கு முடிவு பண்ணலாம். விளைவே அனுபவிச்சாகணும்னு மட்டும் புரியணும் இல்லையா? பயம் வந்துச்சுன்னா அட்ரினலின் சுரக்கும்னு புரியணும், தப்பாக ஒரு செயல் செஞ்சுட்டா அதுக்கேற்ற விளைவு வரும்னு புரியணும், தவறான மனநிலையிலிருந்து நம்ம செய்கிற செயல்களுக்கு தவறான விளைவுகள் வந்து தான் தீரும் இல்லையா? அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கடைசியாக தண்ணீர் இதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் பற்றி பேசிட்டு நம்ம இந்த செஷனை முடிக்கலாம். ஜப்பானில் மசாரோ எமாட்டோ அப்படின்னு ஒருத்தர், சரியா, மசாரோ எமாட்டோ அவர் பேர், சயின்டிஸ்ட், வாட்டர் சயின்டிஸ்ட்டு, இப்போ தான் இறந்தார், ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இறந்து. அவருக்கு என்னென்னா நம்மளை மாதிரியே நம்பிக்கை உண்டு, அவர் ஜப்பான்காரராக இருந்தாலும் இந்தியர்கள் மாதிரியே அங்கே உள்ள ஒரு ட்ரெடிஷன் நம்பிக்கை, நம்ம திங்க் பண்ணுற ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் பதியுதுன்னு அவர் நம்பினார். நம்மளும் நம்புகிறோம் இல்லையா, நிறைய சொல்லுவோம் ஆனால் திங்க் பண்ணுறதை நிறுத்த மாட்டோம். அப்போ திங்க் பண்ணதப்புறம் கடவுள் வந்து ஆள் வச்சு எழுதி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ திங்க் பண்ணதுக்கு விளைவு இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? அப்போனா திங்க் பண்ணக்கூடாதுல, அன்வான்டடா. நம்ம அதையும் சொல்லிகிட்டே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, வந்தால் பார்த்துக்குருவான்னு ஒரு அர்த்தம், இல்லைனா அதெல்லாம் சும்மான்னு அர்த்தம். ரெண்டில் ஒன்று தானே இருக்க முடியும், தப்பு செஞ்சால் கடவுள் தண்டிப்பார்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, தப்பும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா ஒரே அர்த்தம் தான், நீ என்ன என்னமா செஞ்சு பாருன்னு கடவுளுக்கு சவால் வரும், அல்லது கடவுள் இல்லைன்னு நம்புகிறோம், ரெண்டு தான், ரெண்டுக்கு மேலே வேறு இருக்காதுல்ல. அப்போ எமாட்டோ என்ன பண்ணுறாருனா, பிரபஞ்சத்தில் பதியுதுன்னா இதை எப்படி சொல்கிறது மக்களுக்கு, தேவையில்லாமல் சிந்திக்கிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காது. அவருக்கு வந்து தண்ணியை ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கலான்னு தோணுது, அவர் தண்ணியை தேர்வு பண்ணார். தண்ணியை தேர்வு பண்ணி அதில் மனித சிந்தனைகள் பதியுது அப்படிங்கிறத நிரூபிக்க ட்ரை பண்ணுறாரு. 2009 முதல் முறையாக அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கிடைக்குது, இல்லை 99 என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் ஒரே சிந்தனையில் இருக்கும்போது, ஒருவேளை இந்த காலத்தில் ட்ரை பண்ணாருன்னா தோல்வி அடைஞ்சிருப்பார், ஏன்னா நமக்கெல்லாம் ஒரே சிந்தனை கிடையாது, இப்படி போய் போய் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரே சிந்தனையில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் திங்கிங்கை வந்து அப்போ தான் படம் பிடிக்க முடியுங்கிறதுனால ஒற்றை சிந்தனையை தூண்டுறதுன்னு முடிவு கொண்டார். எப்படி தூண்ட முடியும்? பயம் வரவழைக்கணும்னா என்ன செய்யணும்? பயமுறுத்தினா வந்துடும், ஒரே சிந்தனை தான் வரும். சந்தோஷப்படும்போது நல்லா யோசா ஒன்று தான் வரும் இல்லையா? அப்போ அவர் ஒரு பூவரை சூஸ் பண்ணுறாரு, அவருடைய லேபுக்கு கூட்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து அவர் பக்கத்தில் வச்சுட்டு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், நீ வாங்கணும்னு விரும்புகிற பொருள், பல வருஷமாக வாங்க முடியாத பொருள் எதுன்னு கேட்குறாரு. ஒரு பூவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் கேட்குறாரு. அவர் ஒரு பொருளை சொல்கிறாரு, உடனடியாக அந்த பொருளை வாங்கி அவர் கையில் கொடுத்து, இந்த இது உனக்கு தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அந்த பொருளை கிஃப்டாக வாங்கினோன்னே அவருடைய நிலை எப்படி இருக்கும்? முழுசாக சந்தோஷமாக இருக்காரு. இப்போ அப்படியே அந்த தண்ணியை என்ன பண்ணுறாருனா ஃப்ரீஸ் பண்ணுறாரு, பனிக்கட்டியாக மாற்றுறாரு, அவ்வளோதான் டெஸ்ட் ஓவர். அந்த ஃப்ரீஸு அந்த ஃப்ரோசன் ஐஸை எடுத்துகிட்டு போய் வாட்டர் கிறிஸ்டலாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறாரு. அதுதான் டெஸ்ட், என்ன மைக்ரோஸ்கோப்பு, எத்தனை டிகிரியில் அதை ஃப்ரீஸ் பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையும் எந்த வித காப்பிரைட்டும் இல்லாமல் ஓப்பனாக அதை அறிவிச்சிட்டார், யார் வேணாலும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, தூய்மையான ஒரு மழை நீரையும் ஏரியில் இருக்க தண்ணியையும் எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்போ இந்த படத்தை எடுக்கும்போது இதில் வேறு ஒன்று சேர்ந்துருக்கு, சந்தோஷப்பட்ட ஒருத்தர் முன்னாடி இருந்த தண்ணியை படம் எடுக்கும்போது இதில் வேற ஒரு பிக்சர் இருக்குது, சும்மா ஏரியில் இருந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரும்போது அது சாதாரணமாக இருக்குது. அப்போ இது ஏரி தண்ணீர், இது சந்தோஷ தண்ணீர்னு பார்க்குறாரு. இந்த படத்தை முதல் முறையாக 99 தான் கண்டுபிடிக்கிறாரு. வித்தியாசமாக ஏதோ ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் தெரியுது உள்ள அப்படின்னு. அப்போ இதுதான் ஒரு வேளை வந்து பிக்சர் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்கிறார், இதுதான் மகிழ்ச்சியின் வரைபடமோ அப்படின்னு அவருக்குள்ளே கேட்டுக்கிட்டு ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் அதே பூ வருது, சின்ன பூ பெரிய பூ இப்படி வருது, ஏன்னா சந்தோஷம் அளவு இருக்கும்ல. இப்போ நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன செய்வோம்?
ஒருத்தர் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு, இப்போ பகவத் ஐயா கூப்பிட்டு நமக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது வாங்கினோடனே சந்தோஷம் வரும், ஏன் கொடுக்குறாரு இப்படி தோணும், அல்லது ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி வாங்கிடுவாரோ, நடக்குதுல்ல இப்படிலாம் தோணும் இல்லையா நம்ம சமூக, இப்படி தோணும், அதாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே இது நமக்கு யூஸ் ஆகாது இப்படிலாம் தோணும். இப்போ சந்தோஷத்துடைய அளவு என்னாகும், சுருங்கிடும். அப்படி தான் அங்கே டிசைன் டிசைனாக வந்திருக்கு, சின்னது பெருசு ரொம்ப பெருசு, அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த ஒரே பொருள் விதவிதமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதை பூரா பிக்சரைஸ் பண்ணிவிட்டு இதுதான் மகிழ்ச்சியின் வரைபடம்னு அறிவிச்சார் உலகத்துக்கு. அதோட நிறுத்தலை, 36 சென்ஸை படம் எடுத்தார், ஆயிரக்கணக்கான நபர்களை வச்சு 36 சென்ஸ், மகிழ்ச்சி வந்தால் தண்ணி இப்படி செய்யுது, பயப்பட்டால் தண்ணி இப்படி செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதை காமெடி ஆக்குனார் பின்னாடி, என்ன பண்ணார், இந்தியாவுக்குலாம் வந்தார், இங்கேருந்து காசி தண்ணி எடுத்துகிட்டு போனார், சவுதி அரேபியா போய் மெக்காலேருந்து புனித நீர் எடுத்துகிட்டு வந்தார், ஜெருசலேம்லேருந்து ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு வந்தார், எல்லாத்தையும் படம் எடுத்து போட்டிருக்காரு அவருடைய புத்தகத்தில் இருக்கும். மெசேஜ் ஃப்ரம் வாட்டர், புத்தகத்தோட பேர் வந்து மெசேஜ் ஃப்ரம் வாட்டர், யூடியூப்லேயே கிடைக்கும் ஃப்ரீயாக. யூடியூப்பில் போட்டிங்கன்னா மசாரா மோட்டோவே வந்து படம் எடுப்பார், அந்த படத்தெல்லாம் போட்டு கிளாஸ் எடுப்பார். மெசேஜ் செய்தி சொல்லுது, தண்ணி என்ன சொல்லுது, மனுஷங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது, அப்படி தான் புத்தகத்துடைய பேர். அது என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன யோசித்தாலும் நான் பதிஞ்சு வச்சுக்கிருவேன்னு சொல்லுது இல்லை, அதுதான் அவர் சொல்கிறார். இப்போ நம்ம முன்னாடி தண்ணி இருக்கா இல்லையா, இருக்குது. இப்போ நம்ம யோசிக்கிறது இந்த தண்ணிக்கு தெரிஞ்சு வச்சு, நம்ம அதவே தான் தூக்கி திருப்பியும் குடிக்க போகிறோம் இல்லையா. அப்போ நம்மளே நம்ம யோசிக்கிற விஷயத்துடைய விளைவையும் நமக்குள்ளேயே அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும், தேவையானதை யோசிக்கணும், இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ். அன்வான்டாக யோசிச்சோம்னா தேவையில்லாத விஷயம். அப்போ தேவையானதை யோசிக்கிறோம், அதே தண்ணியை நம்ம குடிக்கிறோம், சாப்பாடு முன்னாடி உட்காந்து திட்டாத சொல்லுவாங்களா அந்த காலத்தில், இது தண்ணியில் மட்டும்தான் இருக்குதுன்னு அவர் நிரூபிச்சிருக்காரு. ஆனால் தண்ணியில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது, காற்றுல இருக்குது இல்லை, நிலத்தில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்கும், நிரூபிக்கப்படலை, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது ஒன்று போதுமே சாம்பிள், தண்ணியில் பதிஞ்சிருக்குன்னா எல்லாத்துலேயும் பதிஞ்சிருக்கும். அப்போ சிந்திச்ச எல்லாமே இங்கே ரிஜிஸ்டர்டு, தப்பிக்க முடியாது. நான்லாம் சிந்திக்கல, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல, பாவ மன்னிப்பு கிடையாது, சிந்திச்சா சிந்திச்சது தான், அதோட விளைவு வரும், ஃபேஸ் பண்ண வேண்டியதான். அதுதான் நம்ம உடலியல் விளைவாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகள். ஒன்றுமே செய்யலை, நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் சிந்தனையினுடைய விளைவு நம்ம உடம்புல வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்படி வெவ்வேறு விதமான தொந்தரவுகளை உருவாக்கும், அது நம்ம மனநிலை குழப்பத்தை ஏற்படுத்தும், உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பூந்து வேலை செய்யும். முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி எமாட்டோ சொல்கிறாரு வெளியில் இல்லை உள்ளே இருக்குன்னு சொல்கிறேன், ரத்தம் மட்டும் இல்லை, உடம்பு முழுக்க இருக்கிற தண்ணியினுடைய அளவு 2/3. நம்ம உடம்பே தண்ணியாலானது தான் இல்லையா. அப்போ தண்ணினா வெளியில் இருக்க தண்ணியை பார்த்து பயந்துட்டு இருக்காதிங்க, நீங்கள் பயப்பட வேண்டியது உள்ளே இருக்க தண்ணியை பார்த்துன்னு சொல்லுவார். செல் இருக்குன்னா அதில் சைட்டோபிளாசம் இருக்குது இல்லையா, உடம்பு முழுக்க ரத்தம் நிணநீர் எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது. அப்போ சிந்திக்கிறது முதல்ல உங்களுக்கு, அப்புறம் தான் அடுத்தவனுக்கு. யாரையாவது வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முதல்ல உங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு, செயல் நடந்தால் அவருக்கு, செய்ய முடியலன்னு வச்சுக்கங்க என்ன செய்வோம், விட்டுருவோம். ஆனால் நம்ம யோசிச்சிட்டோம்ல விளைவு நமக்கு தான். ஆனால் தாட்டில் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, திங்கிங் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. அப்போ எதை எடுக்கணுங்கிறதுல தெளிவு இருந்தால், நம்ம ரெக்கார்டு நம்ம டைரி தண்ணியில் எதை எழுதி வைக்கணுங்கிறதுலையும் தெளிவு இருக்கும். எமாட்டோ கடைசியாக சொல்கிறாரு, உங்கள் உடம்புக்குள்ளே மட்டும் தண்ணியும் இல்லை, இந்த உலகம் 2/3 தண்ணீரால் ஆனது, உலகம் முழுக்க தண்ணி தான். ஒருவேளை இப்போ மழை இல்லாமல் போனது, தண்ணி வச்சு போனது, வறட்சியானதுக்கெல்லாம் கூட காரணம் தான் இருக்கலாம். மனித மனங்கள் வறண்டு போகும்போது உலகம் எதுக்கு அப்படி இருக்கணும், வளமையோடு எதுக்கு இருக்கணும், இங்கே மனம் பூரா வறண்டு போய் கிடக்கு. அப்போ இங்கே குளமும் வறண்டு தான் போகணும், அதானே நேச்சுரல் ரிலேஷனுங்கிறது, அதானே இயற்கை எதை வச்சு முடிவு பண்ணும், ஒரு நபர் ஆரோக்கியமாக இருக்கணுமா அல்லது வளத்தோடு இருக்கணுமாங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணும், இந்த சுழற்சியில் தான் அப்படி இருக்கலாம், அது வெறும் கருத்து தான். ஆனால் இங்கே என்னென்னா, நம்ம சிந்திக்கிற ஒவ்வொன்றையும் இப்படி பதிவு பண்ணக்கூடிய தண்ணி மட்டும் இல்லை, இந்த பஞ்சபூதங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இதைத்தான் நம்ம கதைகளாக புராணத்தில் சொல்லி வைப்பாங்க. ரெண்டு தேவர்கள் உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க, கடைசியில் அக்கௌண்ட்ஸ்லாம் முடிப்பாங்க, அது எப்போயோ முடிப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம சாகிறதுக்குள்ளே தான் எல்லாம், ஏன்னா அப்புறம் நம்மளை பிடிக்க முடியாதுல்ல, அதனால் இங்கே அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். டைம் டிலேங்கிறது வேறு வேறு விஷயம், எவ்வளோ ஆழமாக யோசிச்சிருக்கீங்க, எவ்வளோ வலுவாக யோசிச்சிருக்கீங்க, எவ்வளோ தீவிரமாக யோசிச்சிருக்கீங்கிறத பொறுத்து அந்த காலம் வந்து, ரியாக்ஷன் வர்ற காலம் வந்து தள்ளிப்போம். ஆக திங்கிங்க்கு இவ்வளோ வலு இருந்தால், அப்போ திங்கிங்கை ரொம்ப சரியாக வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா. அப்போ திங்கிங்கிற பவர்ஃபுல் டூலை எதுக்கு பயன்படுத்தணும், புறத்துக்கு பயன்படுத்தணும். எவ்வளோ வேலை கிடக்குங்க, எவ்வளோ வேலை இருக்குது இல்லையா, அரசியல் தலைவர்களை தேர்வு செய்ய ஓட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து
இல்லை ஆதார் கார்டு வாங்குறதுலேருந்து, குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து, இப்படி அஃபீஷியல் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து நல்ல ஒரு பள்ளியை தேர்வு செய்கிறது, எந்த மொழியில் குழந்தை படிக்கணும்னு முடிவு பண்ணுறது, என்ன துறையை பரிந்துரைக்கலான்னு முடிவு பண்ணுறது, நண்பர்களை மெயின்டைன் பண்ணுறது, இப்படி எவ்வளோ வேலை இருக்குது இல்லை. இவ்வளவே விட்டுப்பட்டு உள்ளே உட்காந்து குழம்பிக்கிட்டே இருந்து திங்கிங்கில் எனர்ஜியை லாஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்? தண்ணியில் பதிவாகும், அதனுடைய ரியாக்ஷன். மனசில் பயத்தை ஏற்படுத்தும், அதனுடைய ரியாக்ஷன். உடலியல் தொந்தரவுகளை கொடுக்கும், இதெல்லாம் நம்மளே கேட்டு வாங்கிக்கிறது தான். அப்போ மனம் வந்து வரமும் அதுதான், சாபமும் அதுதான். சரியாக பயன்படுத்தினா வரம், சரியாக பயன்படுத்தலைனா சாபம் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எமாட்டோ வந்து அநேகமாக இந்த நூற்றாண்டுக்கான நோபல் பரிசு கொடுக்குறதுனா அவருக்கு தான் கொடுக்கணும், தரமாட்டாங்க. ட்ரெடிஷ்னலான கண்டுபிடிப்புகள் எதுக்குமே நோபல் பரிசு தரமாட்டான், ரொம்ப பழைய யாருக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க. எமாட்டோ இறந்து போயிட்டார், அவருக்கு அந்த கண்டுபிடித்த காலத்தில் தான் எனக்கு வந்து அவர் வந்து இணையதளம் மூலமாக அறிமுகமானார். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு புத்தகம் படித்தேன்னா அந்த புத்தகம் எழுதின நபரோட உடனடியாக தொடர்பு கொண்டு பேசுவேன், என்ன சொல்ல வர்றாரு, கரெக்டாக தான் நான் புரிஞ்சிட்ருக்கேனா அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுக்காக அப்படி அந்த எமாட்டோவினுடைய யூடியூப் வீடியோவை பார்த்தோன்னே அவரை மெயிலில் காண்டாக்ட் பண்ணி அவரோட பேசினேன். ஒரு நன்மை என்னென்னா, அவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அதனால் ஒரு வசதியாக போச்சு. அவர் ஒரு இங்கிலீஷில் எழுத, நான் ஒரு இங்கிலீஷில் எழுத, ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்படி சில கேள்விகளும் பதில்களும் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக நான் ஒரு மெயில் அனுப்பினேன், பதிலே வரல. ஒரு மாதம் கழித்து தான் தெரிஞ்சிச்சு அவர் இறந்து போயிட்டார். வயசான மனுஷன்தான், ஆனாலும் கூட அப்படி தொடர்ந்து யாருனே தெரியாது, இந்தியாவில் தமிழ்நாடு எங்கே இருக்குனே தெரியாது, அங்கேருந்து போகிற ஒரு மெயிலுக்கு கூட பதில் சொல்லணுங்கிற பொறுப்பு இருக்குல்ல, அந்த காலத்து மனுஷங்களுக்கெல்லாம் அது இருக்கும். இப்போ தான் செல்ஃபோனை எத்தனை தடவை கதறினாலும் எடுக்க மாட்டோம் இல்லை. அது ஒரு மனுஷன் அந்த பக்கம் இருந்து கூப்பிடுறது இல்லையா, ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த நெட்ஒர்க்கும் தொழில்நுட்பமும் வளர வளர மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த காலத்தில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும், அந்த தெருவுக்கே அது தான் இருக்கும். அது ரிங் அடிச்சிச்சுன்னா தெருவே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கும், யாருக்கு ஃபோன் வந்திருக்கோ அப்படின்னு இல்லையா. நெட்ஒர்க்கும் கம்யூனிகேஷனும் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபோன் பண்ணனே, நேற்று 10 தடவை ரிங் பண்ணேன், பார்க்கல. இதான் தொழில்நுட்பம் தேவைக்கு தான் வளரணும், ஓவராக வளரக்கூடாது. ஓவராக வளர்ந்துச்சுன்னா வீங்கிரும், உலகம் ஒரு பக்கம் வீங்கிரும். ஈவனாக வளர்ந்ததுனா தானே வளர்ச்சி. அப்போ இங்கே மனங்கள் வளரலை, உடல் அறிவு வளரலை, இயற்கை வளம் வளரலை, தொழில்நுட்பம் மட்டும் வளர்ந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தேவைகளை நம்ம சுருக்கிக்கலாம், தேவைக்கு மட்டும் டெக்னிக்கலை பயன்படுத்தணும். தேவையில்லாத தொழில்நுட்பத்துக்குள்ளே போய் சேர்க்கணும்னா அது நம்மளை சாப்பிட்றோம். கடைசியாக இந்த மனுஷனுக்கு ஆயுள்னு ஒன்று இருக்கும்ல, ஆயுசு, எத்தனை வயசு வரை உயிரோடு இருப்போம் அப்படின்னு, அதில் ஸ்டாண்டர்ட் ஏதாவது இருக்கா, எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு இயற்கையினுடைய வரையறை ஏதாவது இருக்கா? என்னங்கம்மா, 300 வருஷம் வாழ்ந்த காலம் ஏதாவது இருக்கா மனிதர்கள்? இல்லை. 100 வருஷம் வாழ்ந்த காலம் இருக்கா? எத்தனை பேர்? அப்போ இதில் ஒரு ஒரு உண்மை என்ன அப்படின்னா, சராசரி ஆயுள்னு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. காரணமே இல்லாமல் 5 வயசில் ஒரு குழந்தை இறந்து போகும், சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில், சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரம். எதுக்கு செத்துச்சுனே தெரியலன்னு அர்த்தம். மைக்ரான் அப்படின்னா எதுக்கு வந்துச்சுனே தெரியலன்னு அர்த்தம், தலைவலிக்குதுன்னு அர்த்தம். அப்படி சில டெக்னிக்கல் டேர்ம் உண்டு. எதுக்கு செத்துச்சுனே தெரியல ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா சிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியாத திடீர் இறப்புகள் உண்டு, அதுவும் இயற்கை தான். எந்த நோயும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிடுவார். எத்தனை வயசில் இறக்கணுங்கிறத யாரும் தனியாக முடிவு பண்ண முடியாது, அது ஒரு கூட்டு முடிவு. நம்ம தாத்தா பாட்டியிலேருந்து ஆரம்பித்து ஜீன் வழியாக வந்த ஆரோக்கியம், அப்பா அம்மா, நம்ம ஆக்டிவிட்டி, இதெல்லாம் சேர்ந்து இந்த சமூக விளைவோடு சேர்ந்து ஒரு இயக்கம். அப்போ நம்ம ஆயுசு நம்ம கையில் இல்லை, எப்போ சாவோம் தெரியாது. இதை தான் திருக்குறளில் நிலையாமை, நாலடியாரில் நிலையாமை, ஔவையார் பழமொழியில் நிலையாமை, நிலையாமைன்னு தனித்தனியாக சாப்டர் வச்சு எழுதியிருக்கான். ஞானம் அடைகிறது மட்டும் நோக்கம் இல்லை, இங்கே வாழவே போகிறதில்ல நம்மங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லை. எத்தனை வருஷம் தெரியாது. ஒருவேளை நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது என்னுடைய நண்பர் ஒருத்தர், அது வரைக்கும் பெருசாக ஒன்றும் இறப்புகள் என்னை பாதித்ததில்லை. சின்ன வயசில் என்னுடைய டியரஸ்ட் நண்பர் ஒருத்தர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டார், அது ரொம்ப ஒரு உறுத்தலாக இருந்தது. அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, கடைசியாக அவரை எப்போ சந்தித்தோம் அந்த நிமிஷம் ஒரு அன்பாக இருந்துச்சான்னு யோசித்தேன். நல்ல வேலை அப்படி இருந்துச்சு. ஒருவேளை நான் யார் கூட சண்டை போட்டு அவர் செத்து போயிருந்தாருண்ணா, இல்லை சண்டை போட்டு நான் செத்து போயிருந்தேண்ணா, மிச்சம் என்ன இருக்கும், நினைவுகளில் என்ன இருக்கும் மிச்சம்? அப்போ நிலையாமை ஏன் சொல்லி வச்சான்னா, நிலையாமை தான் உண்மை, யாரும் இருக்க போகிறதில்ல இல்லையா. அரண்மனையெல்லாம் கட்டினாங்க, ஆள் இல்லை, அந்த அரண்மனை வம்சமே இல்லை இல்லை. நம்ம பார்க்குறோம் சுற்றி, அடுத்தவன் இறக்கும்போது சுடுகாட்டு ஞானம்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டுக்கு போகும்போது அதை பற்றி பேசிட்டு வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவோம்.
அந்த நிலையாமை நமக்கு வந்து புரியணும். நம்ம இருக்க போகிறதில்லை, எப்போ போவோம்னு தெரியாது. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நபர்களோடு நம்ம நினைவுகள், நம்மளை பற்றி யோசிச்சா என்ன இருக்கணும்னா அன்பு தான் இருக்கணும், வம்பு இருக்கக்கூடாது. யார் கூடயாவது சண்டை போட்டு, அவர் சண்டை போடுவார்னா அவர் கேரக்டர் போட்டு போகிறாரு, அது அவர் சுதந்திரம். நம்ம எப்படி இருக்கணுங்கிறத அவர் தீர்மானிக்கணுமா நம்ம தீர்மானிக்கணுமா? அப்போ நம்ம தீர்மானிக்கணுங்கிற புரிதலை வந்து இந்த திங்கிங் நம்ம கையில் இருக்குங்கிற புரிதல் வந்து தரும். யார் வேணாலும் சண்டை போட்டு போகிறாங்க, என்னைத்தான் திட்டுறாரு பரவாயில்ல திட்டு, அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நான் மருத்துவ ரீதியாக என்ன பண்ணுவேன்னா, கோவம் வந்துச்சுன்னா கல்லீரலை பாதிக்கும், எனக்கு புரிஞ்ச அடிப்படையில் லிவரை பாதிக்கும். கோவம் வந்துச்சுன்னா லிவரை பாதிக்கும். இப்போ என் ஒய்ஃப் வந்து என்னை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தார் மரம் கோவம் வருது, திட்டுறாங்க என்னை, அவங்க லிவர் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும், பரிதாபப்படணுமா கோவம் பண்ணணுமா? இல்லை அதுக்கு பதில் நானும் என் லிவரில் கொஞ்சம் பற்ற வச்சுக்கிட்டு கோவப்பட்டேன். அப்போ அறிவிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோமோ அதிலிருந்து தானே நடவடிக்கைகள் வரணும். அதை விட்டுட்டு பரவாயில்ல, ஓ லிவரும் போகுது ஏன் லிவரும் போகுது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த டயத்தில் அட்வைஸும் பண்ண முடியாது, கோவப்பட்டு ஓயிட்டோம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நிதானமாக இருக்கும்போது ஏன் என்னை கோவப்பட்டீங்க அப்படி பேசிக்கலாம் இல்லை, அப்படி தான் செய்ய முடியும். அப்போ நம்ம இங்கே கையாள வேண்டியது ஒரு மென்மையான ஒரு நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த நிமிஷம் வேணாலும் நம்ம பழகிற ஆளுக்கு கால் வந்துடலாம், இல்லை நமக்கு கால் வந்துடலாம் இல்லையா? நம்ம எப்போ வேணாலும் போயிட போகிறோம். இந்த நிலையாமை வாழ்வில் ஒரு இன்ச்சு வீடை இப்படி தள்ளி கட்டிட்டாங்கன்னு ஒரு சண்டை இல்லையா? இடத்துல எவ்வளோ விஷயங்களில் சண்டை வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட சண்டையை இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சில்லியாக இருக்கும். சார் அப்படி பண்ணி வைக்கக்கூடாதுன்னு இப்போ யோசிப்போம் இல்லையா? இதை அப்போயே யோசிச்சோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்போ யோசிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, ரொம்ப சின்ன விஷயந்தான், நம்ம இங்கே வாழ்கிற காலம் எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. இது காலங்காலமாக உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். விவேகானந்தர் எத்தனை வயசில் செத்தார், என்ன நோய் அவருக்கு, ஏன் செத்தார், ஏன் விவேகானந்தரை கூப்பிட வேண்டியிருக்குன்னா அப்படியால் கூப்பிட்டா தான் நம்ம காரணத்தை கரெக்டாக யோசிப்போம். ஏன் செத்தார், நோய் கிடையாது அவருக்கு, ஏன் செத்தார், அப்படி தான் ஜாவார், யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜாவாங்க, அதுதான் இயற்கை. எல்லா காலத்துலேயும் குழந்தை மரணங்கள் இருக்குது, 110 வருஷத்தில் இறந்தவங்களும் இருக்காங்க, வாழும்போது இறந்தவங்க இருக்கிறாங்க, மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது இறந்தவங்க இருக்காங்க. இப்போ 4 நாள் முன்னாடி ஒரு திருமணத்தில், மகளுடைய திருமணத்தில் அப்பா பாடிட்டு இருக்கும்போது இறந்து விழுந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி 100 வீடியோ வச்சுருக்கேன் நான், இப்போ தான் ஒன்று வந்திருக்கு. அந்த 100ல் செலக்டடாக ஒரு 10 போட்டு காட்டணும்னு வச்சுக்கோங்க, பார்க்குற ஆள் பூரா ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். அதான் நான் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்கில் பாட்டில் சொல்லலை, நான் சும்மா கேமரா ஆனில் இருக்கும்போது செத்தவங்க, உலகம் முழுக்க கேமரா இருக்குல்ல, அது இருக்கும்போது செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்போது செத்தவன்லாம் உண்டு, விழுந்து சாகலை அப்படி இறந்து கீழே விழுந்திருக்காங்க. அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணும், நிலையாமை. அவள் எப்போ சாக போகிறோன்னு தெரியாது இல்லையா? அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போனால் நம்ம செத்து 2 தலைமுறை சண்டை விட்டுட்டு இருக்கோம், மிச்சம் என்ன இருக்குது சொல்லுவாங்க. அந்த ஆள் நல்லா தான் அவ்வளோவும் இல்லை, செத்ததுக்கப்புறமும் போக முடியாதுல்ல, மனம் வாழுது, அது இதெல்லாம் பார்க்க தான் போதும், பார்த்து அழுது உருண்டுட்ருக்கோம். அதனால் வாழும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோங்கிறது தான் விஷயம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய வேணாலும் இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் நம்ம கூடவே இருந்த ஒரு நண்பர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாமே மாறிடுமா? ஒன்றும் மாறாது, 2 நாள் கழித்து திரும்பி எழுந்திரிச்சு நம்ம அதே வேலையை தான் செஞ்சுட்ருக்கோம் இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, இன்னும் சொன்னால் ஏற்றுக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை ஏற்றுக்கங்கன்னு. ஏற்றுக்கிறதுங்கிறது விளைவு. நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டால் ஏற்றுக்கிறது தானாக இருக்கும். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரியாக்ஷன், நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதே இல்லை, புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு நபர் சிக்கலான ஆளாக இருக்கா அவரை புரிஞ்சுக்கோங்க, சூழல் சிக்கலாக இருக்கா அதை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டால் ஏற்றுக்கிறோம், மைண்டாக தான் ஏற்றுக்கிறோம். நம்ம ஏற்றுக்கிற ட்ரை பண்ணோம்னா அது ஏற்றுக்கிறாது, சகிச்சுக்கிறோம். சகிப்புத்தன்மைக்கும் ஏற்புத்தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. சகிப்புத்தன்மை என்ன பண்ணோம்னா லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், சொல்லும், உனக்காக நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னு தெரியுமா? எல்லா கணவன் மனைவிக்கு இடையிலும் இருக்கும் அது. அப்போ நான் விட்டு கொடுத்தனில நீ ஏதாவது செஞ்சியான்னு கேட்கும், இது ஏற்றுக்கிட்டது இல்லை சகிச்சுக்கிட்டது. புரிஞ்சால் விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுக்கலங்கிறதெல்லாம் இல்லை, அது எரேஸ் ஆயிரும், மெமரியிலேருந்து எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம், நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மனசு ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கிறலன்னா அது பட்டியலில் வச்சுருக்கோம். அப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ கிரிட்டிக்கல்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி உள்ள நபர்கள்லாம் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஒரு டைமென்ஷனில் நம்ம வியூவில் தான் நம்மளை பார்க்குறோம் இல்லையா? எங்கள் அப்பா என்னை பற்றி எப்படி யோசிப்பார், எங்கள் அம்மா என்ன யோசிப்பாங்க, என் நண்பர்கள் என்ன யோசிப்பாங்க, இப்படி உட்காந்து ஒரு நாள் வந்து இதை மெடிடேஷனாக செஞ்சு பாருங்கள், உட்காந்து யோசிங்க. உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் யார், அப்பாவுக்கு நீங்கள் யார், அம்மாவுக்கு நீங்கள் யார், குழந்தைகளுக்கு நீங்கள் யார்,
உங்கள் சமூக கடமைகள், இந்த சமூகத்துக்கு நீங்கள் யார், பெனிஃபிட்டாக வாங்கிட்டு இருக்கோம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், ஏன் கவர்மெண்ட் எனக்கு இப்போ கல்வி தரணும், என்ன அவசியம், சமூகம் கொடுத்தது தானே கல்வி. அப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி என்ன கொடுப்பேன்னு நான் வந்து மூன்று உரையை சுற்றி உள்ள விஷயத்த தான் நான் பேசியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் சோர்ஸ் வந்து அந்த புரிதல்னு ஒன்று நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சு பகவத்தையை ஃபாலோ பண்ணுற நபர்கள் ஏன் வந்த நோய் சரியாச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஐயா சில இடங்களில் சொல்லியிருக்காங்க அவருக்கு அந்த நோய் இருந்தது, புரிதல் ஏற்பட்டோடனே சரியாயிருச்சு. எப்படி சரியாச்சு, அவருக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, அவ்வளோதான் சரியாயிருச்சு, அவர் சொன்ன தகவலை திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு மருத்துவனாக உளவியலிருந்து பார்க்கும்போது எப்படி சரியாச்சுன்னு எனக்கு புரியுது இல்லையா. அப்போ இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உடல்நிலையில் மாற்றத்துக்கு, வந்த நோய் போகிறதுக்கு, இப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம உறவுகளோடு இணக்கமாக இருக்கிறதுக்கு, இந்த உலகத்தோடு வாழ்கிறதுக்கு, தகவம் வச்சுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் மையம் வந்து ஒன்றே ஒன்று தான், அது மனம். ஒரே மனசோட தானே இருக்க போகிறோம், அந்த மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இது. ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த புத்தகங்கள், நான் என்னுடைய தனிப்பட்ட பரிந்துரையிலேருந்து மூன்று புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகம் தான் எல்லாமே. சிந்தனையும் சிந்திப்பும் சொன்னாங்க, ரொம்ப சின்ன புத்தகம், கொஞ்சமாவது நம்ம கேட்குற விஷயம் ரொம்ப பெருசு இல்லையா, அதுக்கு கொஞ்சமாவது படிக்கணும் இல்லையா. 16 பக்கத்துலலாம் அவ்வளோதான் படிப்பேன்லாம் சொல்கிறது வந்து நல்லதில்லை, நல்ல புத்தகம் அது. ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் விரிவாக படிக்கணும்னா, முதல்ல ஞான விடுதலை, ரெண்டாவது தியானத்தை விடு ஞானத்தை பெறு, மூணாவது ஞானப்பற்றை. ஞானப்பற்றைங்கிற புத்தகம் நம்மளை மாதிரி ஆளுகளுடைய கேள்வி, அதுக்கு ஐயா சொன்ன பதில்கள் இதுதான் இருக்கு. திரும்பி 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 கேட்டிருப்பாங்க, சும்மா இருக்குதுன்னா எப்படி, எப்படி சும்மா இருக்குது, சும்மா இருப்பதனுடைய வழிகள் என்ன, இப்படி இருக்கும் நிறைய கேள்வி. நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு நமக்கு புரியும். அதனால் இந்த மூன்று புத்தகங்களை வாய்ப்பு இருக்கிறவங்க ஒன்றன்னா நகருங்க. வாசிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னா, குறைந்தபட்சம் சிந்தனையும் சிந்திப்பும் கண்டிப்பாக வாசிங்க. சரியா? சரி, அடுத்த இன்னொரு வாய்ப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் இங்கேருந்து விடைபெறேன், வெளியே கிளம்புறேன்.